ஐயா, காலையில் பார்த்தோம் அந்த நான்பாவ அகந்தை அகந்தை உணர்ச்சியை பிரித்து காட்டல், இது சம்மந்தமாக ரொம்ப டீப்பாக விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது பௌதீகத்தில் ஒரு ஒரு செல்லுக்கு வந்து உயிர் எப்படி பாய்ச்சப்படுது, அதுலேருந்து ஒரு மனம் அப்படிங்கிறது எப்படி தோன்றுறது, அதோடய கட்டமைப்பு என்ன அப்படின்லாம் ரொம்ப விளக்கமாக கொடுத்தீங்க ஐயா. அப்போது இப்போ வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து இந்த இப்போது இந்த அதாவது இன்றைய டேட்டில் 18 18ஆம் தேதி இன்னைய டேட்டில் இது வந்து 2வது செஷனுங்க ஐயா. இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து உணர்ச்சிகளை பற்றி டீப்பாக பார்க்கலாம்னு சொன்னீங்க, மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலாங்க ஐயா. நம்ம காத்தால் பார்த்தது வந்து இந்த 2000 வருடங்களாக நம்மளுடைய விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம், ஆன்மீகத்தில் மகான்கள் உணர்ந்துட்டாங்க. ஆனால் மற்றபடி ஒரு சாதாரண பாமர மனுஷனுக்கு வந்து இன்னும் வந்து முதற்கடமையான அவனுடைய உயிர், ஒரு செல்லுக்கு உயிர் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, புரியுதுங்களா, ஏன் வருகிறது கூட கண்டுபிடிக்க வேண்டாம், கரெக்டா. உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உடம்புக்கு காரணமாக இருக்கிற உயிர், ஏன்னா உயிர் பயன் தானே இங்கே வந்து நம்ம வாழ்க்கையாக இருக்கு, போராட்டம் தானே இல்லையா. அந்த உயிர் பயத்தை கூட நம்ம எங்கே ஃபீல் பண்ணுறோம், உடம்புல ஃபீல் பண்ணல, மனம் ஃபீல் பண்ணுது. மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு 24 மணி நேர சைக்கிளில் தினம் தினம் மறைஞ்சு போயிட்டு அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் வந்து எதை நினச்சி பயந்துன்றிருக்கோ அந்த உடம்பை விட்டுட்டு திருப்பி அது இல்லாமல் இருக்கிறதில்ல, புரியுதுங்களா. திருப்பி எங்கேயோ செல்கிறது, திருப்பி ஜடத்துடன் வருகிறதுன்னு பார்த்தோம் கத்தலை, கரெக்டுங்களா. நம்மளுடைய உண்மையான சொரூபமான ஒளி, சொரூப ஒளி, சொரூப உயிர் அப்படின்னா இது என்ன உயிர், ஜடத்தோட சேரும்போது இது பொய் உயிர். ஜடத்தோட சேர்ந்து அதுக்கு என்னவாலாம் அது மாறிச்சோ அந்த இடத்துலேருந்து, விட்ட இடத்துலேருந்து தொடருது. நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உங்கள் கவலையையும் உங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் ஃபங்க்ஷனையும் உங்களுடைய துக்கத்தையும் கொண்டாடி அதனால் வாட்ட முற்றுவீர்களோ சந்தோஷம் முற்றுவீர்களோ அதுலேருந்து அடுத்த நாள் காத்தால் கண்டினியூ ஆகுதுல்ல, அதை போல் ஒரு பிறவியிலேருந்து இன்னொரு பிறவிக்கு கண்டினியூ ஆகுது மனம், புரியுதுங்களா. அந்த ஓரியன்டேஷன்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அது எங்கே இருக்குது, திருப்பி இந்த பயோஸ்பியரில் தான் இருக்குது. அந்த பயோஸ்பியரை தான் நம்ம பார்த்தோம், காத்தால் பார்த்தது வந்து நம்ம இந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் பார்த்தோம். ஒரு செல் கட்டமைப்பில் ஆட்டமாக இருக்கும் பொழுது ஆட்டம் தான் கம்ப்ளீட் பிரபஞ்சத்தினுடைய டைனியஸ்ட்டு இது எலிமெண்ட், டைனியஸ்ட்டு யூனிட், யூனிட் ஆஃப் மெஷர். உலகத்தை வந்து அணுக்களின் திரட்சி, அதுக்கு கீழே இருக்குதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானம். அதுக்கு கீழே சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸில் முக்கியமாக ஹிக்ஸ் பாசன் வந்து இட் கான்ஸ்டிடியூட் மேஜர் சங்கு, அது ஒரு ஃபீல்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பி வித்தின் ப்ராக்கெட் சி டு த பவர் ஆஃப் 4312+ அப்படின்னு இன்னொரு பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ ஸ்கொயர்னால் பார்த்துக்குங்க, புரியுதுங்களா, 4312 அவ்வளோ பவர் அப்படின்னா எவ்வளவோ நம்பரில் ஏதோ ஒரு பீன்ற ஒரு 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 பாசன் அதுவும் இருக்குது. அதுவும் ஒரு களம், களமும் பாட்டுக்களும் வேறு இல்லை இப்போ, புரியுதுங்களா. இப்போ வந்து அந்த டியூப் லைட்லேருந்து வர ஒளி வந்து துகளாகவும் இருக்குது அலையாகவும் இருக்குது, பரவுதுங்க, அதனால் அலை. ஆனால் அதை பரவுவதற்கு அதே அலைகள் வந்து துகள்களாகவும் விரிகிறது, துகளும் அலையும் வேறு வேறு இல்லை அப்படின்னு வருது. அதே போல் செல்லு, ஒரு செல் ஃபார்ம் ஆன உடனே அந்த செல்லுக்குள்ள மூலக்கூறுகளாக அந்த மனம் வந்து எந்தெந்த செய்திகளை பதிக்கிறதோ அத்தனை செய்திகளும் அதனோட மொத்த கட்டமைப்பு, அது வந்து ஒரு மனித குரங்காக இருக்கட்டும், வெறும் குரங்காக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், என்ன விதமான உயிரினமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், அவனுக்கும் மன அமைப்பும் வருது, புரியுதுங்களா. அதுவும் ஃபிக்ஸ்டு. எப்படி இந்த இந்த குடும்பத்துக்கு, இந்த சூரிய குடும்பத்துக்கு 9+2 கோள்கள், அதாவது அதனுடைய நிலாக்கள், அதனுடைய ஆர்பிட்டு, மையத்தில் சூரியன் அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ்டோ, எவ்வளோ காலங்களுக்கு ஃபிக்ஸ்டோ, அதே போல் நம்மளுடைய செல்லெல்லாம் ஃபிக்ஸ்டு. எல்லாமுமே பாஸ்ட். ஏன் பாஸ்ட்டு பாஸ்ட்டுன்னு சொல்கிறோம், ஏன்னா கேப் விட்டு விட்டு நம்ம மனிதன் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கான், விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, 3 நிலைகளுக்கு நம்ம வந்து ஆட்படுகிறோம்.
ஒன்று வந்து அறியும் நிலையான நனவு நிலை, புரியுதுங்களா? நம்மளை அறிபவனா மாத்திர மாதிரி இருக்கு, நம்மெல்லாம் அறிந்து கொள்பவர்களாகவும் தெரிந்து கொள்பவர்களாகவும் புரிந்து கொள்பவர்களாகவும் இருக்க மாதிரி இருக்கு, பட் அதுவே ட்ரூ இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அது வந்து மனத்தினால் இயக்கப்படுகிறது, கண்கள் இயக்கப்படுகின்றன, கண்களை மனம் பார்க்க வைக்கிறது, மனத்தை புத்தி பார்க்க வைக்கிறது, புத்தியில் பழைய வாசனை குவியல்களாக எல்லாம் பதிந்திருக்கிறது. எங்கே பதிந்திருக்க முடியும்? அதை கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது விஞ்ஞானத்தினோட கடமை. மெட்டீரியலாகவும் அவங்க கண்டுபிடிக்கல, செல் கரெக்ஷனுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, செல்லுனுடைய எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, டிஎன்ஏ ஜீன் கோட்ஸ் பூரா எழுதிட்டாங்க, மேப் பண்ணி ஃபுல்லாக எழுதிட்டாங்க. ஜீன்ஸ்ன்றது வந்து டிஎன்ஏவால் கட்டப்படுறது, டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட், டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட், அதுதான் வந்து டிஎன்ஏவோட எக்ஸ்பென்ஷன், டிஆக்சிரைபோ நியூக்ளியக் ஆசிட், அதுதான் வந்து மொத்த செய்திகளை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த செய்திகளை வந்து ஜீன்ஸ் சுமந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜீன்ஸ் வந்து ஒரு செல்லினுடைய நியூக்ளியஸுக்கும் அதனுடைய அவுட்டர் ஷெல்லுக்கும் நடுவில் இந்த செய்திகளை சுமந்துக்கிட்டு இருக்கு. ஒரு செல்லினுடைய கட்டமைப்பு இதுதான், புரியுதுங்களா? அந்த நியூட்ரினோவும் ப்ரோட்டீன்ஸும், ப்ரோட்டீன் கட்டமைப்பும் அதுதான் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுறது. அது அதை கட்ட வைக்கிறது இது, இது மரபணு செய்தி டிஎன்ஏ. அந்த இடத்துல வந்து செய்தி வந்து அது எலக்ட்ரோ இந்த இந்த அது பேர் என்ன, அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அங்கே வந்து கொடுக்குது. எங்கே கொடுக்குது? நியூக்ளியஸுக்கு கொடுக்குது. நியூக்ளியஸுக்கு உயிர் ஸ்பார்க் வந்து டக்குன்னு போகுது. நம்மளுடைய மொபைலில் எப்படி சிக்னல் வருது? எங்கேருந்தோ பேசுகிறார் ஒருத்தர், 10 நம்பர் அங்கே அடித்த உடனே அந்த பர்டிகுலர் நம்பருக்கு உண்டான டவர் எங்கே இருக்கோ அந்த டவரில் இருக்கிற அந்த டிஷ்ஷு வந்து அதை ரிசீவ் பண்ணுது. ஈத்தர் பூரா இருக்குது, எலக்ட்ரோ ஃபுல்லாக டைம்லெஸ்ஸாக ஸ்பேஸ்லெஸ்ஸாக இருக்குது, புரியுதுங்களா? நியூயார்க்கும் ஒன்று தான். இப்போ கீழ்பாக்கில் இருக்கிற ஒரு டவருக்கு நியூயார்க்கும் ஒன்று தான், கீழ்பாக்கும் ஒன்று தான், கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு அந்த நம்பருக்கு மேட்ச் ஆச்சுன்னா. ஆமாம், அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து நாலு ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து கிராவிட்டி இதுதான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் தான், வீக். என்ன இது ஃபோர்ஸே கிடையாது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, புவி ஈர்ப்பு விசை, எல்லாம் பூமியை நோக்கி வருகின்றனன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்தந்த மண்டலத்தை நோக்கி அது இழுக்குது, தன்னை நோக்கி இழுக்குது, தனக்கு மேலே போக முடியாது, புரியுதுங்களா? ஆனால் அந்த காத்தால் பார்த்த அந்த 95% யூனிவர்ஸ்ன்னு இருக்குல்ல, அது பூரா ஆன்டி கிராவிட்டி, புரியுதுங்களா? வெளியிலேயே விடுறது இல்லை, கிராவிட்டியே இல்லாமல் பண்ணுது அங்கே. நெகட்டிவ் மாசஸ் இதெல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மாசஸ். அதே மாதிரி ஒரு ஆட்டமில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் தான் வந்து எலக்ட்ரான், புரியுதுங்களா? சரிங்களா? இப்படி இருக்கிற இந்த ஆட்டம் வந்து மாலிக்யூலாக மாறுறதுக்கு காரணமே ரெண்டு ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிஜன் ஆட்டமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓல, இந்த ஆக்சிஜன் ஆட்டமில் வந்து 8 3 அதாவது இதுதான் ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு லேயர் ரெண்டு லேயர், அதாவது இதனுடைய ஷெல்லு. இந்த ஷெல்லில் வந்து இங்கே வந்து மொத்தம் வந்து இதில் 8 எலக்ட்ரான் இருக்கலாம், 8 எலக்ட்ரானை தாங்கக்கூடிய சக்தி ஒரு ஓக்கு உண்டு, புரியுதுங்களா? இதுக்கு ஏற்ற ஈக்குவலாக வந்து 8 புரோட்டான், 8 நியூட்ரான், நியூக்ளியஸில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமுக்கு இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறது இன்னும் 6 தான் இருக்குது, புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து 2 இருக்குது, இந்த இடத்துல ஒரு 4 இருக்குது, மொத்தம் 8 தான் இருக்குது, மொத்தம் வந்து 6 தான் இருக்குது, இன்னும் 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, அது இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டத்தை ஈர்க்குது. ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து ஹெச், ஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, ஒரு நியூட்ரான் இருக்குது நியூக்ளியஸில். அதனால் வந்து லைக் மைண்டடாக தன்னை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுது, ஹைட்ரஜன் தூக்கி இழுக்குது. இங்கே வந்து இது வந்து ஃபில்அப் பண்ணிக்கிது, ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனுக்கு 2 இருக்கலாம் அதனோட எலக்ட்ரான், புரியுதுங்களா? ஒன்று இல்லாததுனால அது என்ன பண்ணுது, ஆக்சிஜன் ஆட்டமை நோக்கி போகுது.
அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம், இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, அதில் ரெண்டு இருக்கலாம், இதில் எட்டு இருக்கணும், ஆனால் இருக்கிறது வந்து ஆறு தான், புரியுதுங்களா? ஸோ இங்கே இந்த ஆக்சிஜன்லேருந்து ஒன்று, இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒன்று எடுத்துக்கிறது எலக்ட்ரானு, இந்த ஹைட்ரஜன்லேருந்து ஒன்று எடுத்துக்கிறது, மொத்தம் தன்னை எட்டு ஆக்கிக்குது. எட்டு ஆக்கிங் போது இது வாட்டர் மாலிக்யூலாக ஆகுது, இங்கே தான் மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர் உருவாகுது, புரியுதுங்களா? கரெக்டா, புரியுதுங்களா? இது வந்து சாதாரணமாக ஹெச் ஒன்னாக இருந்தது, ஹெச் ஒன்னு, இது ஒன்று ஒன்று சேர்ந்து இது வந்து ஹெச் டூ ஓ, ஒரு வாட்டர் மாலிக்யூல், சரிங்களா? அது ஆமாம், இது தனியாக இருந்தது வந்து ஆக்சிஜன், இது வந்து ஆக்சிஜன் ஆட்டம், ஆமாம், புரியுதுங்களா? இது ஆக்சிஜன் ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அது ஆட்டோமிக் நம்பர் இருக்குது, அது அதனுடைய புரோட்டான் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு வந்து ஆறு தான் இருக்குது, ஆனால் எட்டு கம்பேட்டபிளாக அது எடுத்துக்கலாம். அதனால் என்ன பண்ணுது, தன்னை நோக்கி வந்து அதை பாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இழுக்குது ஹைட்ரஜன் ஆட்டமை. அதில் நேச்சுரலாக ரெண்டு இருக்கலாம், ஆனால் ஒன்று தான் இருக்குது எலக்ட்ரான், அதனால் அது தன்னை நோக்கி இழுக்கும் பொழுது இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த ஷெல்லில் போய் சேருது, இங்கேருந்து ஒன்று சேருது, அதனால தான் ஹெச் டூ ஓ தட் பிகம்ஸ் ஏ மாலிக்யூல். பாண்டிங் தான் வந்து மாலிக்யூல் ஆட்டுது, டூ ஆட்டம்ஸை மாலிக்யூல் ஆட்டுது. இப்படியான மாலிக்யூலு அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சரான, இங்கே வந்து நிறைய காம்பவுண்ட்ஸு ப்ளஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுது, எங்கே செல்லாக மாறத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் மாறின பிறகு தான் இட் பிகம்ஸ் அன் ஆர்கனில், ஆர்கனில் பிகம்ஸ் ஏ செல். இதுதான் ஒரு செல்லுனுடைய செல்லுலார் கட்டமைப்பு. இந்த செல்லுலார் கட்டமைப்பில் தான் வந்து லைஃப் வந்து ஜெனரேட் ஆகுது, ஆரிஜினேட் ஆகுது. இந்த இடம் வந்து லௌகீகத்துக்கே ரொம்ப முக்கியம், மெட்டீரியல் லைஃபுக்கே ரொம்ப முக்கியம், இன்னி வரைக்கும் தெரியாது. உயிர் வந்து செல்லில் வருது, அந்த செல்லு வந்து எப்படி ஒரு மனுஷனாக மாறித்து, எப்படி ஒரு சிம்பான்சியாக மாறித்து அப்படின்னா, அங்கே மைண்டு தான் காரணம், புரியுதுங்களா? எங்கே வேறுபடுறோம் நம்ம, அறிவுகளில் தான் வேறுபடுறோம். ஒரு நாய்க்கு ஐந்து அறிவு தான் இருக்குது, ஒரு பசுவுக்கு ஐந்து அறிவு தான் இருக்குது. ஒரு நாய்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன இன்டென்ஷன், நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்கன்னு அதுக்கு இப்போ தெரியாது. உங்களுக்கு கோபா வேசத்தில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. அப்போ அது வந்து என்ன, நாயை கூட ஒரு அறை கொடுத்துருவீங்க, ஆனால் அது வழக்கமான விசுவாசத்தோடு தான் வரும், கரெக்டா? ஏன்னா அதுக்குள்ள பகுத்தறிவு கிடையாது. எஜமானன் இப்போ கோபமாக இருக்கான்றது கிடையாது, புரியுதுங்களா? எஜமானன் இப்போ சந்தோஷமாக இருக்கான், இப்போ போய் நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்றதும் தெரியாது. ஸோ இதெல்லாம் அஞ்சறிவு வரைக்கும் பகுத்தறியா அறிவுகள், உள்ளுக்குள்ளே வந்து அவைகள் அவைகளால் கட்டப்பட்டுள்ளன, உணர்ச்சிகளால் கட்டப்பட்டுள்ளன. அதுக்கு மேலே இல்லவே இல்லை, இட்ஸ் நாட் அவைலபிள் டு தம், இல்லையே. மனுஷனுக்கு வந்து ஒன்று வந்து ஒரிஜினலாக ஒன்று நினைப்பான், புரியுதுங்களா? ஒரிஜினலாக சரி இவங்களுக்கு இதை கொடுத்துடலாம், அதுதான் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அது கூட என்ன, அது வந்து இன்டென்ஷன், இன்டென்ஷன் ஒன்று இருக்கும், புரியுதுங்களா? இன்டென்ஷனில் ஒன்று நினைப்பாங்க, சரி இன்றைக்கி அவர் வரார், அன்றைக்கி பேசின மாதிரி அவர் கேட்ட டொனேஷன் 10 கோடியை கொடுத்துடலாம். ஏன்னா 1000 கோடி 10000 கோடி சொன்னோம், 10 கோடி அவனுக்கு ஒன்றும் இல்லை ஆனால், ஆனால் அது நினைக்கும் போது இருந்த ஆள் வேறு, புரியுதுங்களா? அன்றைக்கி அவர் வந்து உட்கார்ந்துருக்கும்போது என்னமோ ஒய்ஃப் சண்டையோ பிரதர் சண்டையோ வீட்டில் என்னமோ தகராறோ, இது அவுட் ஆஃப் மைண்டு. அதனால் என்னாச்சா, அவர் பார்க்குறான், ஆனால் இந்த இன்டென்ஷன் அங்கே இல்லை. அதனால் என்ன ஆகிடுது, திங்கிங் நடக்குது இங்கே இன்டலெக்டில், இன்டென்ஷன் வந்து இன்டலெக்டில் வந்து கோபதாபங்கள்னால இன்டலெக்சுவலாக மாறுது, புரியுதுங்களா? இன்டலெக்சுவலாக இங்கே நடக்குது. அப்புறம் வாக்காக வருது, இல்லை சார் அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், இல்லை யூ டோன்ட் டிசர்வ் இட்டுன்னு இவன் கோபத்தை அவன் மேலே போடுறான், புரியுதுங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பண்ணுறதா எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு கச்சா மூச்சான்னு வந்தவங்க கிட்டேயே பேசலாம், புரியுதுங்களா? ஸோ எப்படி முக்கோணமாக ஸ்ப்ளிட் ஆகி கிடக்கும், புரியுதுங்களா? நான் சொல்வது புரியுதா? இதுதான் வந்து மனத்தனோட கூத்து, இது வந்து எந்த ஒரு மிருகத்துக்கிட்டையும் நடக்காது. அதனுடைய நன்றி விசுவாசத்து குணத்தை நாய் என்றைக்கும் மறந்ததா சரித்திரம் இருக்காது, புரியுமா? பசு பாலை கொடுக்கறது மறந்ததா சரித்திரம் இருக்காது, சூரியன் ஒளியை பொழியறதுல இது இருக்காது,
மரங்கள் செடிகள் கொடிகள் கனிகள் காய்கள் மலர்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுலேருந்து அவை தவறினதாக இருக்காது. எந்த மிருகமும் அதனுடைய இயற்கையான சுதர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். குதிரை வண்டியாக ஓடும், யானை பழுவ பாரத்தை தூக்கி இது சர்வ் பண்ணும், புரியுதுங்களா? இப்படி வந்து அது அதனுடைய தர்மம். ஏன் என்ன வந்து அங்கே மனம் இல்லை, தனிமை இல்லை, பொது தான் இருக்குது. ஒரு புலிக்கு வந்து துஷ்டகுணம், ஒரு யானைக்கு வந்து பழு தூக்கும் குணம், புரியுதுங்களா? கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் குணம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், நைஸாக பாகன் என்ன பண்ணுறான், ட்ரெயின் பண்ணுறான், டேம் பண்ணுறான். டேம்டு எலிஃபண்ட்டுன்னுவாங்க. டேம்டு என்ன, மதத்தை ஒரு மாதிரி சீர்படுத்துகிறான், புத்தியை கொண்டு வரான் உள்ளுக்குள்ளே, தன் மாதிரி மனத்தை கொண்டு வரான். அதனால் என்ன பண்ணுறான், முதல்ல காலில் சங்கிலியை போட்டு ஒரு முதல் வாரம் கட்டி போடுறான். அப்போ இழுத்து இழுத்து பார்க்குது, நகர முடில. ஸோ அவ்வளோ தூரம் தான், ஒரு மீட்டரோ ரெண்டு மீட்டரோ தான் நகருது. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு வாரம் கழிச்சு கைட்டே வச்சிட்றான், அந்த சைடு ஜாயின் பண்ணல. ஆனாலும் இதுக்குள்ளே பாடி செல்லுக்குள்ளே போயிடுச்சு, புரியுதுங்களா? இங்கே போட்ட உடனே அங்கே என்ன நினச்சிருக்கு, இனிமேல் நகர முடியாது, இந்த இடத்த விட்டு நகர முடியாது அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடும், புரியுதுங்களா? கட்டியே போட வேண்டாம், அதை தூணில் கட்டவே வேண்டாம். ஏன்னா அதுக்குள்ளே நுழைச்சிட்டா போகிறோம், செல் மெமரிக்கு நுழைச்சிட்டா போகிறோம், கண்டிஷன் ஆகிப்போச்சு. அது சின்ன சங்கிலியை கட்டிக்கிட்டு ஏமாந்து நிற்கும், என்றைக்குமே பயந்து ஓடாது. என்ன பயத்தையே இன்ஸ்டில்ட் இன் செல் மெமரி, நம்ம நகர முடியாது அப்படின்னு வச்சுருவோம். இரும்பு குண்டை கட்டிட்டாங்க அப்படின்னு நினச்சு, இதனுடைய மொத்த குவியல் தான் மனுஷன். எப்போ வேணால் ஃப்ரீடம் இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு, அன்றைக்கி பேசினோமே கொடுக்குறேன்னு சொன்னோமே, ரொம்ப பெரிய தயா அங்கே கருணை தயாளனாக பேசினோமே, டொனேஷன் பண்ணுறோன்னு சொன்னோமே, வர சொன்னோமே, அங்கேருந்து ஊர்லேருந்து வரவழிச்சோமே, இதெல்லாம் எந்த ஒரு நன்றியும் எந்த ஒரு எண்ணம் இதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நிர்தாட்சின்யமாக அவமதிப்பான், என்ன வேணால் பண்ணுவான். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டுருக்கான்னா, செல் மெமரியை தாண்டி தனியாக தன்கிட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. நான் உடம்பு பத்திரம் இல்லை, மனசில் வந்து எவனை வேணால் என்ன வேணால் பண்ணலாம், யாரை வேணால் இந்த உலகத்தை எப்படி வேணால் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இன்னொன்று வந்து அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் பண்ணுற அந்த இது வந்து தனியாக ஓடுது, தனியாக திங்கிங் வந்து தனியாக ஓடிட்டுருக்கு, யாருக்கு தெரியாது. நான் யோசனை பண்ணுறது யாருக்கும் தெரியாது, என்னுடைய குட் இன்டென்ஷனோ பேட் இன்டென்ஷனோ ரெண்டும் நோபடி கேன் நோ. அவனுக்கே அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்றது மெயின் ஞானம், புரியுதுங்களா? கம்ப்ளீட் அறியாமல், மொத்தமாக அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குன்றது கம்ப்ளீட்டாக அறியாமல், அதெல்லாம் வந்து அவனுடைய இது, அவனுடைய அதே செல் மெமரியில் அவனும் இஸ் கேரிங் ஆல் த பாஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதனால் அறிவுலேயும் அவன் முழுமையான அறிவு இல்லை. முழுமையான அறிவு ஒரு மனுஷனுக்கு எப்போ வருதுன்னா, இந்த நான் எங்கேருந்து உதிக்குது, இந்த நானாக நான் உள்ளே ஏங்கிக்கிட்டு இருக்கேனே, இதை பாரமாக தலையில் வச்சுக்கிட்டு இதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இதுவே யார், இதுவே ஏன், எங்கிருந்து எங்கே போக போகிறது, எல்லாம் இருக்கா இல்லையா அதில், இல்லையா? இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்டிவாக வந்து ஆட்டமாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆட்டம் வந்து அப்பத்துலேருந்து வந்து தான், 14 பில்லியன் 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து தான், அதுவே தப்பு, புரியுதுங்களா? எல்லாமுமே மைண்டு, மைண்ட் இட் செல்ஃப் இஸ் அன் இல்யூஷன். 24 மணி நேரத்தில் இந்த பரந்த பிரபஞ்சத்தினுடைய சாரமாக வந்திருக்கிறவன் மனுஷன். அவன் வந்து ஒரு மைக்ரோ காசமா இந்த மேக்ரோ காசம் சொல்லப்படுற பிரபஞ்சத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். இஸ் ரெப்ளிகா ஆஃப் காஸ்மாஸ். ஆனாலும் அவன் அவன் உணர்ச்சிகளாலேயே அவன் எண்ணங்களாலேயே தன்னைத்தானே கட்டி போட்டு வச்சுருக்கான் யானை மாதிரி. யாரும் அவனை கட்டி போடல, அவனே கட்டி போட்டுட்டு இருக்கான். இது வந்து கட்டி போடப்பட்டவன் யார், உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றவன் யார், எண்ணங்களாக மாறிக்கொண்டே இருப்பவன் யார், எண்ணங்கள் மூலமாகவே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவன் யார், இப்படின்ற உண்மையெல்லாம் வந்து ஞானம்னு ஒன்று இருக்குன்றத கூட வந்து இந்த உலகம் பார்க்கறதுக்கு தயாராக இல்லை, கரெக்டா? அப்படி தானே வந்திருக்கும். அப்படி இருந்தால் தானங்க நீங்கள் வந்து வெளிமுகமாகவே வாழ முடியும். உண்மையை வந்து இதுக்கும் மீறி என்ன வச்சு வெளியில் போய் தேடுறாங்க, காடு மலையில், புரியுதுங்களா, ஆசிரமங்களில் தானே அதுவாக இருந்துக்கிட்டு நானே அது இல்லையா, அதை விட்டுட்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நானோட அசைவிலையும் எப்படி வேணால் போகலாம், சரிங்களா?
உண்மையா நினைச்சது ஒண்ணு இன்டென்ஷனலா, இப்ப வந்து அதை வந்து பண்ணலாமா கூடாதா, இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிற புத்தி வேற, நிஜமாவே அதை செயல்மயமா பண்ற கையோ வாக்கோ எல்லாம் வேற. புரியுதுங்களா? ஸோ மூணுமே வேற வேற கோணத்துல ட்ரையாங்குலரா இன்னைக்குமே மீட் பண்ணாம இது எல்லாம் ஒன்னா மீட் பண்ற இடம் எங்கன்னா, நானோட உண்மை தெரிஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சைலன்ஸ் ஆகிடும், எல்லாம் விழுந்துடும். புரியுதுங்களா? நினைப்பதும் பேசுவதும் வாழுவதும் இருப்பதும் எல்லாம் ஒரு பொருளையும் தெரிஞ்சாதானே ஒரு பொருளுக்குள்ள அடங்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு பொருளை அறிதல் தான் வந்து தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்டன்மெண்ட். சரிங்களா? அது அறியறதுக்கு எங்க இருக்கணும்? இந்த மாதிரி நினைக்கும் ஸ்தலத்துக்கு பக்கத்துல போய் நின்று பார்க்கணும். அன்னைக்கு நினைச்சவன் யாரு, இன்னைக்கு வேணாம்னு சொல்றதுக்கு நிறைய என்ன ஐடியா பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கிறவன் யாரு, அன்னைக்கும் இன்னைக்கும்னு. அப்புறம் இந்த 10 கோடி வந்து நம்மகிட்டயே இருக்கணும், போவானா வேணுட்டாவது கொடுக்காம இருக்கணும், அப்படி இப்படின்லாம். அதுல என்ன, யாருக்கு இப்ப என்ன டைட்னஸ் வந்தது, இப்படின்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது பேர் வந்து அறியாம. புரியுதுங்களா? ஏன்னா யூ டோன்ட் நோ த சயின்ஸ் அபவுட் இட் அண்ட் தெர் இஸ் நோ ஒன் டு டீச் அபவுட் தட். கரெக்டா? வெளில போனா என்ன வேணா வெளியில கத்து கொடுத்துருவான் அவங்களுக்கு. புரியுதுங்களா? மடக்கி போட்டு எப்படி வேணா தியானம் ஈனோ அது இதுன்னு சொல்லி, அது அது நீங்க சும்மா வெறுமை இருக்கிற இதை மாத்திட்டு இருக்கு தானே. மெயின் கரண்ட் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகி வந்துட்டு இருக்கு, உயிர் எங்கேருந்து உற்பத்தி ஆகி வந்துட்டு இருக்கு. இங்க நான் பண்றதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வில் இருக்கா, சுதந்திரம் இருக்கா? என்ன அவர் தலைவர் செலுத்தினால வழியே நான் இங்க எழுந்துக்க முடியாது. புரியுதுங்களா? தூக்கத்திலேருந்து எழ வைக்கிறவர் இவர். ஒரு செல்லா இருக்கும் பொழுதே இந்த நான் உற்பத்தி ஆறதுக்கு உண்டான மனத்தை அங்க புகுத்தியவர் இவர். ஒரு செல்லுக்கு புகுந்த மனம் தான் அந்த ஜென்மம் பூரா இருக்கு, எல்லா செல்லுமாவும் இருக்கு. ஒரு மீன்ற லிவிங் ஆர்கானிசம், அந்த செல் மூலமா அது கருவாகும் பொழுது அதுதான் ஃபுல் மீனாவே இருக்கு, அந்த சமுத்திரத்தில் சுத்திக்கிட்டே இருக்க போகுது. அதனுடைய கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், இவ்வளோ வருஷம் வாழணும், அப்படியே நோயுற்று அங்கேயே இறக்கணும், எல்லாம் கம்ப்ளீட்லி இது. அப்புறம் அடுத்த ஜென்மம் எடுக்கிறது, எல்லாத்தையும் மனம் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதுங்களா? இதுதான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு செல்லுக்கு கிராவிட்டி, அப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இது வந்து 4 ஃபோர்ஸஸை பற்றி எழுதிட்டு இருக்கோம். கிராவிட்டி, கிராவிட்டி ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், இது பெருசாக நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்னால் ஒன்றும் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸில் இருக்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். புரியுதுங்களா? எலக்ட்ரானை போல 2000 மடங்கு பெருசு தான் வந்து மாஸில், பெருசு தான் வந்து இது நியூக்ளியஸ், ஒரு ப்ரோட்டான், ஒரு நியூட்ரான், 2000 டைம்ஸ் பிகர் தென் எலக்ட்ரான் அண்ட் அன் ஆட்டம். சரிங்களா? அதுதான் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ஏன்னா ப்ரோட்டானாவும் நியூட்ரானோ, ப்ரோட்டான் கேரிஸ் பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் கேரிஸ் நியூட்ரல் சார்ஜ், எலக்ட்ரான் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ். புரியுதுங்களா? நெகட்டிவ் சார்ஜில் தான் எல்லாம் உற்பத்தி ஆகுது, நெகட்டிவ் சார்ஜ் தான் 95% இருக்கு. புரியுதுங்களா? இவங்க டோட்டலாக ஆப்ஜெக்டிவாகவும் இன்னும் பார்க்கலை, டேட்டா வருது, டேட்டா வந்துட்டு இவங்க குறிப்பிட்டது இந்த தெருவில் போய் இவனை கண்டுபிடிக்கணும்னு அந்த தெருவில் போய் அவனை மாத்திரம் கண்டுபிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அவனை எதுக்கு கண்டுபிடிக்க வந்தோன்றதே மறந்துட்டாங்க. புரியுதுங்களா? எதுக்குடா ரத கஜ துரக பதாதிகளோட இவ்வளோ $1 பில்லியன் செலவிச்சுட்டு இங்கே வந்து நின்றுருக்கோம், ஏன் வந்தோம்? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், என்னது இது கையில் பெருசாக வந்து உட்காந்துட்ருக்கு, இது வெறும் தாட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு, எக்ஸ் பாசன் என்ன அதனால இப்போ? ஸோ வாட், கண்டுபிடிக்க முன்னாடி இருந்தது இல்லை, நீ தான் லேட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டியது என்ன, உயிர் தானே. நீ எதுக்கு ஆட்டமை குடஞ்சுன்னு உட்காந்துட்டுருக்க, செல்லை குடஞ்சிருக்கலாம் இல்லை, மெயின் ஜனமாவது வந்திருக்கும் இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? செல்லனுடைய உயிர் எப்படி புகுதுன்னு பார்த்தா மைண்டுன்னு தெரிஞ்சிடும். திருப்பி மைண்ட் எங்கே இருக்கு? ஆப்வியஸாக எழுந்த எண்ணமாக இருக்கு, வாழற வாழ்க்கையாக இருக்கு. மனம் இருந்தால் தான் நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கே அர்த்தம், மனம் தான் அர்த்தம் கொடுக்குது.
என் கையசைவுக்கு அர்த்தம் கொடுக்குது, வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குது, கருத்துக்கு அர்த்தம் கொடுக்குது, உணர்ச்சிக்கு அர்த்தம் கொடுக்குது இல்லையா? உணர்ச்சியை எக்ஸ்பிரஸ் பண்ற ஊடகம் தானேங்க. உங்களுக்கு கோபம் வந்து அந்த மைக்கை போய் உடைப்பீங்களா? மைக் ஒன்லி என் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, பட் யுவர் ஸ்பீச் இஸ் த ரியல் ஃபீலிங் இல்ல, அதை கேப்சர் பண்ணி அதை அனுப்பிச்சுட்டு இருக்குல்ல. இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் என்ன நடக்குது, மைக்கு மைக்ரோஃபோனுக்கு நடக்கிற மாதிரி அந்த ஜட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? வெளியில தெரிகிற ஆளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள உண்மையில் இருப்பவன் யாருன்னு சயின்ஸ் கோட்டை விட்டு விட்டது. ஆன்மீகம் அதுக்கு முன்னாடியே கோட்டை விட்டுட்டு வேற எங்கேயோ தனியாக உட்காந்து விஷமம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வெளிவந்த மனத்துக்கு மனமே போய் மனத்துக்கு புதுசா இன்னொரு ஆன்மீகம் கத்து கொடுக்குற மாதிரில இருக்காங்க. மனசு எங்கேருந்து வந்தது, மனசுக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? கரெக்டா? உடம்புனோட உயிர் மனசுல இருக்கா, வேற எங்க இருக்கு? உடம்புல இருக்கா? உடம்புல இல்லைன்றது நிரூபணம். ஏன்னா எந்த டெத்துக்கும் காரண காரியம் சொல்லணும், வெளியில இருக்கிற காரணம் தான் சொல்றோம். ஹார்ட் அட்டாக்ன்றோம். ஹூ அட்டாக்டு தட் அட்டா ஹார்ட் அப்படின்னு நோ ஒன் சேஸ். புரியுதா? கிட்னி ஃபெயில்யூர்னோ. புரியுதா? ஒய் இட் ஹஸ் ஃபெயில்டு, பை ஹூஸ் பவர் இட் ஹஸ் ஃபெயில்டு, ஒய் இட் ஸ்டாப்டு ஃபங்க்ஷனிங், அந்த ஒய்க்கு எங்கேயாவது பதில் இருக்கா? இல்லவே இல்லை. எல்லா பதில்களும் வந்து மனம்தான். ஏன்னா மனத்தை அன்றி இங்கே பிரபஞ்சமே இல்லைப்பா. இது மெய்ஞானிகளுடைய ஃபஸ்ட் லெசன், பேஸ் லெசன்ஸ். என்ன பேஸ் லெசன்? மனம் ஈஸ் ஸ்பேஸ், மனம் ஈஸ் டைம், மனம் ஈஸ் எவ்ரிதிங். ஒன்லி மைண்ட் இஸ் எவ்ரிதிங், பி இட் அட்டாமிக் இனர்ட் மேட்டர் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். சரிங்களா? இப்போ வந்து இது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா என்ன, நியூக்ளியஸை பற்றி பேசுது. வீக் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற ஃபீல்டு. நியூக்ளியஸை சுற்றி ஃபீல்டு இருக்குல்ல, அது வீக்காக இருக்குது. ஆனால் வீக்காக இருந்துக்கிட்டே என்ன பண்ணுது, ஃபுல்லாக ஃபீல்டாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே ஆகாசம் வெறும் எம்டி கிடையாது, இட் இஸ் நாட் வேக்கும் அட் எனி பிளேஸ். பொறுமா, ஃபுல் ஆஃப் ஃபீல்டு. என்ன ஃபீல்டு? நாலு ஃபோர்ஸ் ஃபீல்ட்ஸு, அப்புறம் போசன் ஃபீல்டு, அன்ப்ரூவன் சபாட்டமிக் பார்ட்டிக்கல் ஃபீல்டு. புரியுதுங்களா? ஸோ மொத்தம் எல்லாமுமே அலைவு பிரபஞ்சங்க. புரியுதுங்களா? பாசிபிலிட்டி எப்படி இருக்காங்க, எங்கே வேணால் இன்னொரு எர்த்து இருக்கலாம், எத்தனை கோடி எர்த்து கூட இருக்கலாம். பொறுமா. ஏன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற எர்த்து, இமீடியட் எர்த்து இல்லை, அதுவே வந்து கிட்டத்தட்ட 120 light million இயர்ஸ் தான். பொறுமா, அவே பொறுங்களா, லைட்டு மில்லியன் இயர்ஸ் அவே. ஏன் வந்து லைட்டு லைட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லைட்டினோட ஸ்பீடு வந்து 300,000 kilometers. ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல் சூரியன்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது, அதுதான் டிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? டைம் அதாவது 1 second, 1 second 300,000 kilometers ஸ்பீடில் வருது. அந்த 1 second இன்டூ இது போடுறாங்க. புரியுதுங்களா? அது வந்து சேர்ற இங்கே, இதை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அது இதுவாக ஆரம்பிக்குது, அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் வந்து இங்கே வந்து கடைசியாக வந்து சேருது. ஸோ மொத்த டிஸ்டன்ஸை வந்து மொத்த ட்ராவல், புரியுதுங்களா, வந்து வந்த நேரம் 8 நிமிஷம் டிவைடட் பை ஸ்பீடு போட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அந்த மில்லியன் கிலோ லைட் மில்லியன் இயர்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இயர்ஸுக்கு கூட ஃபஸ்ட்டு வந்து 1 second வந்து 300,000 kilometers. சரிங்களா? ஸ்பீடு வந்து 300,000 kilometers, அப்புறம் 60 1 minute இன்டூ 60 1 hour, கரெக்டா, இன்டூ 24, ஆமாம் 60, ஆமாம் இதுக்கு மல்டிப்ளை பண்ணேன்னா இது வந்து 1 minute ஸ்பீடு, 1 minute 6 × 18 கிட்டத்தட்ட எவ்வளோ 1 crore 18 crores வருது, 18 crores இன்டூ 60 போட்டிங்கன்னா 1 hour ஸ்பீடு, இன்டூ 24 hours போட்டிங்கன்னா இதுதான் லைட்டோட ஸ்பீடு. இது வந்து ஒரு நாள் ஸ்பீடு தான், 24 மணி நேரம். லைட் மில்லியன் நியூ இயர்ஸ்னா இன்னும் 365 days, லீப் இயர்லாம் கூட போட்டுங்க. ஆமாம், இது வந்து 1 year, இதுதான் லைட் மில்லியன் இயர்ஸ். அதில் வந்து அவங்க சொல்கிறது வந்து 120 light million years அவையவா. பொறுமா,
ஆமாம் இன்டு 120 போட்டு. இந்த இவ்வளோ இவ்வளோ வேகத்தில் போனீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸை கடக்கலாம் நீங்கள். எவ்வளோ 120 லைட் மில்லியன் இயர்ஸை ஃபஸ்ட்டு இதை ஒரு ஒரு மில்லியன் ஒரு 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 இயரை போட்டுங்க, ஒரு லைட் இயரை. இது வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு லைட் இயர் வந்துடுங்க, இது வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு லைட் இயர் வந்துடும். இப்போ வந்து 120 லைட் மில்லியன், மில்லியன் சொன்னீங்களே 10 லட்சம், புரியுதுங்களா? ஸோ 120 இன்டூ 10 லேக்ஸ், புரியுதுங்களா? 120 இன்டூ 10 லேக்ஸ் போட்டுட்டு இந்த 1 இயர் இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவர் எர்த் டு தட் பிளேஸ். ஆமாம், இப்போ வந்து இது வந்து காஸ்மாஸினுடைய லைட் ஸ்ப்ரெட் ஆகிற ஸ்பீடே வந்து இவ்வளோதான், இதுதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. இதை தான் வச்சு அவர் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு, எனர்ஜி ஈனா என்னன்னா ஆற்றல், புரியுங்களா? புரியுதுங்களா? ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு மாஸ், மாஸ்னா நிறை வெயிட், இன்டு சி ஸ்கொயர். சின்னா வந்து காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், லைட்னோட ஸ்பீடு, போருமா? சின்னா காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், ஏன்னா லைட்டு அட்வான்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் இருக்கு, பிரபஞ்சம் பூரா. நம்ம பார்க்குற சூரிய வெளிச்சம் மாத்திரம் இல்லை அது, புரியுதுங்களா? சூரியன்லேருந்து போட்டான்னு வரல, சூரியனுக்கே போட்டான்னு வருது, போருமா? அண்ட பேரண்டங்கள் பூரா பரவி இருக்கு. இது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்கொயர், அதாவது காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் வந்து சின்னு சொல்றாங்க, அதாவது வெலாசிட்டி. இது வந்து சி ஸ்கொயர். ஸ்பீடு காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டின்னு போட்டுங்க, வேகம், ஒளியின் வேகம்னு போட்டுங்க. அதாவது அடர்த்தி கொண்ட ஒரு பொருள் மேட்டர் இவ்வளோ ஸ்பீடில் போச்சுன்னா அது எனர்ஜியாகவே மாறிடும், ஆற்றலாக மாறிடும், புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பேட்டரியில் சேமித்து வைக்கிறோம் கரண்ட்டை. ஒரு செல் வாங்குகிறோம்ல, இப்போ ஒரு செல் வாங்கி போட்டிருக்காரு, அதில் பாசிட்டிவ் சைடு இருக்குது, நெகட்டிவ் சைடு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சைடு நம்ம வந்து அந்த கேமராக்குள்ளே அப்படி நுழைச்சோன்னு அந்த ஆற்றல் வந்து எலக்ட்ரிக்கல் ஆற்றலாக வெளிப்படுது, சேமித்து வச்ச ஆற்றல். அதாவது காந்த ஆற்றல் எலக்ட்ரிக்கல் ஆற்றலாக மாற்றலாம், எலக்ட்ரிக்கல் ஆற்றலை காந்த ஆற்றலாக காந்தமாக மாற்றலாம் ஒரு பொருளை, புரியுதுங்களா? எந்த ஆற்றலை வேணால் எப்படி வேணால் மாற்றலாம், புரியுதுங்களா? தண்ணியை கொதிக்க வச்சு வேப்பரைஸ் பண்ணலாம், வேப்பர் பூரா பிடிச்சி குளிரை வச்சு திருப்பி தண்ணி ஆக்கலாம், புரியுதுங்களா? அப்போ வந்து அது எந்த டியூப் வழியாக வந்ததோ அதுக்குள்ளே ஒட்டிகிட்டு இருக்கிற காற்றெல்லாம் கூட சேர்த்துக்கணும், பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலன்ட் வரும், ஆற்றல் எங்கேயும் மாறாது, புரியுதா? இந்த மாதிரி இது ஃபுல்லாக வந்து எல்லா சயின்ஸு. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குது, ஆட்டம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் அதுக்கும், அதாவது ஆட்டமாக ஆட்டம் வந்து கடைசி யூனிட்டுன்னு வச்சுக்கோங்க விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பில், பௌதிக விஞ்ஞானத்தில். அதுக்கு அதுக்கப்புறம் தானேப்பா மாறுது, செல்லாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்த ஏன்பா நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிடக்கூடாது? ஆஃப்டர் ஆல் நீ தானேப்பா யோசிக்க தெரிஞ்சவன், ஒரு குதிரை யோசிக்க போகிறது இல்லை தான் உயிரை எப்படி காப்பாற்றிக்கணும்ன்ட்டு, தரட்டுங்களா? என்ன அதுக்கு வாயில்லா பிராணிகள், அவங்களுக்கு ஆப்ஜெக்டிவிட்டி இல்லை. நீ எல்லாத்தையும் ஒத்துக்கித்து பார்க்குற, வானத்தை அளக்கிற, அத்தை அளக்கிற, இத்தை அளக்கிற, சூரியனோட வேகத்தை கண்டுபிடிக்கிற, இதை கண்டுபிடிக்கிற, மார்ஸில் கொண்டு போய் நடக்கலாமான்னு பார்க்குற, நம்மளெல்லாம் கொண்டு போய் காலனைஸ் பண்ணி அங்கே உட்கார வைக்கலாமான்னு பார்க்குறீங்க, புரியுதா? ஒத்தனை கொத்தன் சண்டை போட்டுக்கிறீங்க பயந்து பயந்து, நியூக்ளியர் பாம்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு தடவை போட்டால் போகிறாதான், 150 தடவை போட்டு 150 தடவை இந்த பூமியை வந்து பம்பாட் பண்ண முடியுமா? அவ்வளோ ஸ்டாக் பைல் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா நாடுகளும், பொறுமா? ஒரு தடவை போட்டாலே பூமி கொலாப்ஸுங்க. ஆனால் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ, எந்த ஆட்டம் தெரியுமா? அது யுரேனியம், அதுதான் நியூக்ளியரில் யூஸ் பண்ணுறது. யுரேனியம் தான் ஆட்டமிக் நம்பர்லேயே ஜாஸ்தி, 72 ப்ரோட்டான்ஸும் நம்ம இருக்குது, பவர்ஃபுல், அது என்ரிச்சு யுரேனியம்னு. அந்த யுரேனியத்தில் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆட்டமிக் வெயிட் இருக்கிற, மாஸ் இருக்கிற நம்பரே வந்து அடர்த்தி வச்சு தான் அது அதனுடைய இது. அதில் ஹையஸ்ட் ஆட்டமிக் நம்பர் இருக்கிறது வந்து யுரேனியம் தான். என்ன பயம், எதனோட பயம், மனமே பயம்தான்.
ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பின்னாடி எழுதியிருப்பாங்க, இந்த கேஸ் ஆஃப் எ நியூக்ளியர் ஹாலோகாஸ்ட் வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். அது ஒரு தடவை போட்டா போடுற, ஒரு தடவை போட்டாலே போருமா? 150 டைம்ஸ் திருப்பி திருப்பி இந்த பூமியை தெளிய வச்சு தெளிய வச்சு. இவ்வளோ இவன் புத்திக்கு அகப்பட்ட மாதிரியாங்க கடவுள் இருக்க முடியும் இல்லை? ஈகோ எப்படி பண்ணுது பார்த்தீங்களா, தன்னை தான் தான் காத்துக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கு பாருங்க. கண்ணதாசன் பாட்டு ஒன்று எனக்கு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீட்டில், கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை வைத்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருக்கும் தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா அப்படின்னு போட்டு பியூட்டிஃபுல் சாங், ஃபுல் தத்துவம் இருக்கும் அதில். கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை வைத்த தெய்வம், கல்லுக்குள்ள தேரை வருது. தேரன்னு ஒரு நத்தையினுடைய இது, தவளையினுடைய ஒரு ஜாதி. கல் உருவாகும்போதே அது இருக்கு, கத்திரிக்காய் உருவாகும்போதே வண்டும் சேர்ந்து வருது. யாராவது வெளிலேருந்து எடுத்தா உள்ள விடுறாங்க, இல்லை தொலையே இல்லாமல் வெளியிலேருந்து கத்திரிக்காய்க்குள்ள அப்படி நறுக்கும் போது பார்த்தீங்கன்னா வண்டு வரும். உளுத்தம் பருப்பு 6 மாதம் போட்டு வச்சுட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டா மாதிரி கிடக்கும். உயிர் வெளிலேருந்தா வருது, ஜடம் உயிராகதும் உயிர் ஜடமாகறதும் மனம், பயோஸ்பியர், சரியா? இப்போ வந்து நம்ம மீதியை பார்ப்போம், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், சரிங்களா? அதாவது அந்த குவாண்டம் ஒரே ஆட்டம் பற்றி சொல்கிறாங்க, ஒரே ஆட்டம் வந்து இப்படிலாம் இருக்குது, அதில் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் வந்து கிராவிட்டி. அழிச்சிடுற மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுறானு வேறு கோவம், கரெக்டா? பயங்கர கோவம் ஒரு மேல. அதாவது சூரியனுக்கு இது நாய்க்கு வந்து திடீர்னு கோவம் வருமா, சூரியனை பார்த்து கொலா கொலான்னு கொலைக்குமா? நம்ம புத்தி அவ்வளோதானேங்க, கரெக்டா? அதை போய் நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உன்னை விட்டே வைக்கலையே, அது உன்னை எழுப்பி போனா போது திங்க் பண்ணிக்கிட்டு திங்கிங்லேயே என்ஜாய், கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லுலர் ஸ்ட்ரக்சர், இதுக்கு அடுத்தது வந்து செல்ஸ் சேர்ந்து ஒரு டைப் ஆஃப் மாறுறது பேர், 6வது ஐட்டம் பேர் டிஷ்யூ. தசையாம தசை தமிழில், உடம்பு பூரா திசுக்கள், திசுக்கள் திசுக்கள். ஆ திசுக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸே வந்து இந்த இடத்துல வந்து ஹார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் போடு அப்படின்னு மெசேஜ் தான், எல்லாமே செல்லு தான். செல்லினுடைய ஒரு ஒரு தன்மை பேர் டிஷ்யூ திசுக்கள், இன்னொரு தன்மை பேர் ஆர்கன்ஸ் அவயவங்கள், கரெக்டா? அவயவம். அப்புறம் 8வது பேர் ஆர்கன் சிஸ்டம், இது ஆர்கனே, இது ஆர்கன் சிஸ்டம். அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு மனித குரங்குக்கு வந்து நம்மளை மாதிரி எல்லாருக்கும், எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் நம்ம பண்ணுற கண் இந்திரியங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாம் எல்லா ஒலியும் கேட்கும், ஆனால் எக்ஸ்ட்ரா அங்கே மைண்ட் இல்லை, சரிதுங்களா? ஆனால் இது ஒரு அமைப்பு, ஆர்கன் சிஸ்டம். அந்த மாதிரி ஆர்கன் சிஸ்டமில் சிம்பான்சி இருக்குது, அந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் யானை இருக்குது, அந்த ஆர்கன் சிஸ்டமில் எறும்பு இருக்குது, சகலம் பிரபஞ்சம் ஓரறிவு தாவரம் அமீபா எல்லாத்துக்கும் இது சிஸ்டம், இது சிஸ்டம். இந்த ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்த ஒரு காலனி பேர் ஆர்கானிசமே,
இது ஆர்கானிசமே. ஆமா, இது எல்லாம் சேர்ந்தது. ஒரு செல் ஆர்கானிசம், அமீபா, அதெல்லாம். ரெண்டு செல் வந்து வேற தானே இருக்கும். மூணு செல் வந்து மூணு விதமான அறிவு, புரியுதுங்களா? நாலு விதமான அறிவு, அஞ்சு விதமான அறிவுல அதை தான் நம்ம இவர் பாடியிருக்கார். புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி, பல் விருட்சமாகி, விருட்சம்தான் மரம், பறவையாகி, பாம்பாகி, கல்லாகி, பேயாகி, மனிதராய், தேவராய், முனிவராய், செல்லா கணங்களாய், செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேன் எம்பெருமான் மெய்யே. உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் ஒரு நாளை குறித்து என்லைட்டன்மெண்ட் ஆனதாக சொல்கிறாரு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நான்னுடைய சொரூபம் எது, உண்மையான சொரூபம் எதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அடாடா, நான் எல்லாம் கும்பலாக வந்திருக்கேன்பா, எத்தனையோ அமைபாவாக இருந்திருக்கேன், கல்லாக இருந்திருக்கேன், என்ன எல்லாம் ட்ராப்டு எனர்ஜி இல்லை, ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர் தானே. ஆட்டமில் ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்குல்ல, மாலிக்யூல் பாசிபிலிட்டியும் இருக்குது லிவிங் ஆர்கானிசமாக மாறத்துக்கு, இல்லாட்டி என்னற்ற பாசிபிலிட்டியும் இருக்குது. உளுத்தம்பருப்பு வந்து மேட்டர்னு சொன்னால் உளுத்தம்பருப்பு எப்படி வந்து வேண்டாமா இருச்சு, வெளியிலேருந்து எதுவும் நடக்கலை. நம்ம மனிதர்களாக எழுந்துக்கிறது கூட எங்கேருந்து எழுந்துக்கிறோம், தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறோம், உள்ளேருந்து தானே எழுந்துக்கிறோம். இறப்பு எங்கே நடக்குது, உள்ளுக்குள்ளே தானே இறந்து போகிறோம். பேசிக்கிட்டே இருக்கும், உள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போயிருக்கு, நோபடி இஸ் இன்னு வருது பதில் இல்லையா? பட் திருப்பி இன்னு எங்க போவோம், உள்ள போன இன்னு எங்க போவோம், தூக்கத்திலேருந்து திருப்பி வெளில வருது, ஏன்னா உனக்கு இன்னும் பட வேண்டியது இருக்குன்னு வருது. கரெக்டா? இறப்புல மாத்திரம் எங்கே போயிடுமா? ஃபஸ்ட்டு இறப்புக்கு, இறப்புக்கும் பிறப்புக்கும் மாறி மாறி நடந்துன்னு இருக்கிறேன். அந்த மெக்கானிசம் என்ன மெக்கானிசம், மனம் தானே. பிறந்திருக்கிறவனா இருக்கிறது எது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன, செல்லுக்கு உயிர் வந்து ஒளிமயமாக ஊட்டப்படுகிறது, ஆட்டம் வந்து மாலிக்யூலாக மாறுது, மாலிக்யூலில் இருக்கிற மரபணு வந்து அதை ஜடமாக வச்சுக்கணுமா, என்ன மேட்டரில் எல்லாமே வருது, வாட்டர் கூட இது தான், மாலிக்யூல் தான், கரெக்டா? பட் வாட்டர் இஸ் நாட் லைஃப், கரெக்டா? அசையலை, தானாக அசையலை, அசைவிக்கப்படுகிறது. அஞ்சு பூதங்களால் தண்ணி, காத்துனால தண்ணி அசைவிக்கப்படுகிறது, உஷ்ணத்தினால் சுட வைக்கப்படுகிறது, குளிர்ச்சியினால் உறைய வைக்கப்படுகிறது, எங்கே எப்படி உற்பத்தி ஆகுதோ அந்த எல்லாமே வந்து மாலிக்யூல் தான், அதுவும் மாலிக்யூல் தான், ஒரு மரம் மாலிக்யூல் தான், எல்லாம் மாலிக்யூல் தான், தே ஆர் நாட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதனால தான் இன்னும் டீப்பாக பிரிப்பாங்க எங்கே சமஸ்கிருதத்தில், சரதி அச்சரத்தின்னு. ஒரு பழைய எம்கேடி பாகவத பாட்டு கூட ஒன்று இருக்கு, சராச்சரங்கள் வரும் சுழன்றே சகடு போல் உன்னருளால் அப்படின்னு பாடியிருக்காரு எம்கேடி பாகவதர். சர அச்சரங்கள், அசைவன, சரன்னா சரத்தின்னா அசைறது, கௌவக சரத்தின்னா சமஸ்கிருதத்தில் பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அர்த்தம், ஆச்சாரம்னா அசையாமல் இருப்பது. ஸோ அசைவன அசையாதன, உயிர் உள்ளன உயிரற்றன, ஜடங்கள் இப்படின்னு எல்லா வகையும் வந்து இதனுடைய ஆப்ஷன். ஆட்டம் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் மைண்ட். இந்த பூமியில் அந்த பயோஸ்பியரில் என்னென்ன வரப்போகிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆர்கானிசம் பார்த்தோம், இது வரைக்கும் இருக்கிறது பேர் என்னன்னா இது பேர் வந்து ஆர்கனிஸ்மல் ஸ்ட்ரக்சர். இது பேர், இந்த நாலு பேர், 6, 7, 8, 9 டிஷ்யூ, ஆர்கன்ஸ், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம். இதுல எல்லா உயிர் வாழ்வு அத்தனையும் வந்துருங்க. இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது செல்லுலார் ஸ்ட்ரக்சர், இந்த அஞ்சு, இது ஆறுலேருந்து இது இந்த ஸ்ட்ரக்சர். அப்புறம் இவைகள் வந்து எப்படி பெரிய ஒரு ஸ்பியராகவே இருக்குது, மண்டலமாக இருக்குது, உயிர் வாழ் மண்டலம். பயோஸ்பியர்னா என்ன, உயிர் வாழ் மண்டலம். இங்கே தான் உயிர் வந்தாகணும், இந்த மண்டலத்துக்குள்ளே தான் வந்தாகணும். அது என்ன ஃபார்ம் வேணால் போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. அகந்தையை பார்க்காதவன் எல்லாம்
அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே மாத்திக்கும். புரியுதா? நீ ரொம்ப வெறி பிடிச்சி அலைஞ்ச உன் வேகத்துக்கு இந்த மனித உடம்பு ரொம்ப ஓவர், அது தாக்கு பிடிக்காது, உனக்கு சூட்டறது புலி. ஸ்டாப். இங்க இங்க வந்து தூக்கம் மாதிரி போயிருப்பான், இந்த நான் வந்து அங்க கருவுக்கு போயிடும். சரிங்களா? கம்ஃபர்டபிலிட்டி வேணும். அதாவது வந்து இங்க வந்து 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. உயிரினங்கள் மொத்தம், நான் வெறும் ஜடப்பொருளை சொல்லலை. புரியுதுங்க? ஜடப்பொருளுக்கு என்னவே முடியாது. என்ன காம்பினேஷன், பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து எல்லாத்தையும் போடுறது வந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தான். அதனோட சந்நிதியில் மனம் வந்து பண்ணிக்குது. மனம் வந்து கம்ப்ளீட் காஸ்மாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். புரியுதுங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் மேட்டர். லைஃப் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், மேட்டர் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எந்த பிளானட்டு, இந்த இந்த சூரியகுண்டம் இல்லைன்னா எங்கே வேணால் எப்படி வேணால் ப்ராபபிலிட்டிஸு, இதெல்லாம் பண்ணுறது வந்து மனம். மனம் வந்து எக்ஸாக்ட் அக்கௌண்டன்ட். புரியுதுங்களா? அவர் கணக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி நம்ம கலெக்ட் பண்ணி ஆகணும். நினப்புக்கு நினப்பு, வார்த்தைக்கு வார்த்தை, உணர்ச்சிக்கு உணர்ச்சி, எவ்ரி திங் வில் பி பெய்டு பேக் பை த டூயர். எவன் வந்து பொறுப்பு எடுத்துட்டு நான் நான் ஆரம்பித்தானோ அவன் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கணும், வாங்கினதெல்லாம் கொடுக்கணும். புரியுதுங்களா? பயப்படுத்தினான்னா அவன் பயப்படணும். புரியுதுங்களா? அவன் பயப்பட்டிருந்தான்னா அவனை பயமுறுத்தணும். அவன் நஷ்டம் அடைஞ்சிருந்தானா அவன் லாபம் அடையணும். எவனால் நஷ்டம் அடைஞ்சானோ அவனால் லாபம் அடையணும். அதுக்கு எப்படி வேணால் பண்ணும்? ஒரு ஜென்மத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை ஒரு ஃப்ரெண்டை ஏமாத்தினான்னு நம்பிக்கை துரோகம் பண்ணானா, அடுத்த ஜென்மத்தில் அந்த டைம் ஸ்பேனெல்லாம் அது பார்த்துக்கும். புரியுதுங்களா? நம்ம என்னடா இது, ரெண்டு பேரும் ஈக்குவலைஸ் தானே, 30 வயசில் தானே செத்து பண்ணாங்க ரெண்டு பேரும். இவன் 30 வயசுக்கு ஏமாற்றி அவன் செத்து போட்டான், இவன் அதுக்கப்புறம் 60 வயசுக்கு சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கானே, அவன் சொத்தை திருடி அப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். இவனுக்கு கிராண்ட் சன்னாவோ, புரியுதுங்களா, பிரதராவோ இல்லாட்டி சன்னாவோ எப்படியோ அவன் வந்து பிறப்பான். அப்போ இவனே ஆசாசியாக இழப்பான், கொண்டு போய் அவன் கொடுத்து. புரியுதுங்களா? ஆ ஆமாம், எல்லாம் வந்து குவாலிட்டியில் நடக்குது, குணங்களில் நடக்குது. மைண்டு பூரா 3 குணமயமாக இருக்குது, சத்வ ராஜச தாமச குணம். புரியுதுங்களா? நீங்கள் எதிர எந்த எந்த விதமான காம்பினேஷனில் நீங்கள் எந்த விதமாக நினைக்கிறீங்களோ, ஓனர்ஷிப் கொண்டாடுறீங்களோ, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, பண்ணாமல் இருக்கீங்களோ, புரியுதுங்களா, எல்லாமுமே மைண்டு, எல்லாமுமே ஆக்சுவலாக ரீப்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கேயுமே ஒரிஜினல் நடக்கலை. அதனால தான் நீங்கள் காத்தாலும் அடிக்கடி சொன்னீங்கல்ல, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தினம் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே கல்யாணம், அதே இது, ஆளுங்க தான் வேற. இதுக்குள்ள இருக்கிறத நான்ன்றேன், அதுக்குள்ள இருக்கிறத நீன்ற, உன்னால நான் கெட்டேன்றேன், என்னால நீ கெட்ட நீ சொல்ற அப்படின்னு ஒத்தரை ஒத்தர அடிச்சுக்கிறான்ல, எல்லாமுமே இந்த கணக்கு வழக்கு. போருமா? இதெல்லாம் தானா நடக்குது. எங்க வந்து அந்த அந்த உணர்ச்சியை வந்து அந்த உடம்பால கம்பேட்டபிளா பண்ண முடியலையோ, ஒரு சந்தோஷம் உணர்த்தியை கூட நிஜமாவே நல்ல தாராள குணமா இருந்து நிறைய பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒன்றுமே பண்ணலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு பாஸ் பீரியட் மாதிரி, ஒரு கனவு மாதிரி கொடுக்கும். புரியுதுங்களா? டெத் ஆகிடும். அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பெரிய அரண்மனையிலலாம் இருக்க மாதிரி நினச்சதெல்லாம் சம்பவத்தெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி மனம், அதுவும் மனம். இங்கே விழிப்பு நிலையில் செய்ய முடியாத எப்படி கனவு தனி சேம்பராக நம்மளை அங்கே அனுபவிக்க வைக்குதோ, தூக்கத்தில் இந்த உலகமே தேவையில்லைவா, நான் உன்னை காமிக்கிறேன் உனக்கு என்ஜாய்மெண்ட்லாம் அப்படின்னு காமிக்குதோ, அங்கேயும் வந்து நீங்கள் உடம்பாக ஃபீல் பண்ணுறீங்க. புரியுதா? உடம்பாக ஃபீல் பண்ணுறீங்க, கால் தடிக்கு கீழே பள்ளத்தில் விழற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாரும் புகழ்ந்து மேலையில் மேடையில் மாலை போடுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க, பெருமையெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறீங்க, செக்ஸை கூட ஃபீல் பண்ணுறோம். லேடிஸுக்கும் ஜென்ட்ஸுக்கும் ஃபிசிக்கலாகவே நடக்குது. புரியுதா? கனவுல கூட, கரெக்டா? அப்படின்னா ஏன் செல்லுக்கு உயிர் கொடுக்க முடியாது? கரெக்டா? தாட்ஸ். புரியுதா? கனவு தாட்ஸ் தானே, தே ஆர் நாட் ரிஜியல் இல்லையா? ஃப்ரம் த வேக்கிங் ஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ட்ரீம்ஸ் ஆர் நாட் ரியல். கரெக்டா? நல்ல வேளை கனவுப்பா அப்படின்னு எழுந்துக்கிறோமா இல்லையா? தப்பிச்ச மாதிரி நினைக்கிறோம், மாட்டிக்கிட்ட மாதிரி நினைக்கிறோம், பயங்களோ சந்தோஷங்களோ, எழுந்த பிறகு ரெண்டும் பொய்யான பிறகு சந்தோஷமாக இருக்குல்ல? அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி மெசேஜஸாகவே பயோஸ்பியருக்குள்ள மெசேஜஸாகவோ மேட்டராகவோ உயிரை கொடுக்கறதாவோ
ஜடத்தை கொடுக்கறதாவோ இங்கே ஓயாமல் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆட்டம் சும்மா இருக்கிறது இல்லை இல்லை, கரெக்டா? அணுவும் அணுவை இயக்குகிற அணுவனுடைய ஃபீல்டுகளும் தளங்களும் குவாண்டம் ஃபீல்டும் சும்மா இருக்கிறது இல்லை இல்லை. குவார்க்ஸு, லெப்டான்ஸு, ஃபெர்மியான்ஸ் எதுவும் சும்மா இருக்கிறது இல்லை. அடித்து தூக்குது, ஏய் மாறிண்டே இரு, என்லார்ஜ் ஆகிண்டே இரு, ஸ்பேஸை விரிச்சுட்டு போயிட்டே இரு, புரியுங்களா? அதனால தான் இங்கே தனி மனுஷன் அவன் நினச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டைல்லையும் அவன் விடலை. உங்களை வந்து யோசிக்க வைக்கப்படுகின்றீர்கள், யோசிக்க வைக்கப்பட்டு தான் பார்க்கிறீர்கள், கரெக்டா? அப்படின்னா யோசிக்கவே வைக்கப்படுகிறீர்கள்னா பார்க்க வைக்கப்பட்டது வந்து அதனோட குழந்தை, கரெக்டா? நீங்கள் அப்படி தான் பார்க்கணும், பக்கத்துலேயே இங்கே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னாடியே, புரியுதா? திடீர்னு ஒரு நாள் பொங்கி எழுந்து என்னடா அது இவ்வளோ லாஸு அப்படின்னு வீங்க, புரியுதா? கரெக்டா? ஏன் அப்படி நடக்கணும்? நீங்களே ஆசை ஆசையாக ஆரம்பித்த பிஸ்னஸ் தான், நீங்களே என் அசிரத்தையாக இருக்க வைக்குது. நடக்குதா இல்லையா? ஸோ லாஸில் மத்தனம் இல்லை, ப்ராஃபிட்னு நினைக்கிறதும் போய் மொத்தத்தில் உனக்குள்ள ஆளே இல்லாதப்ப நீ எப்படிப்பா ஓனர்ஷிப் கொண்டாடுவேன்? பட்டா போட்டு நான் 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 நீங்கள் நினைக்கிற அளவுக்கு திங்கிங் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குமா இல்லையா, கரெக்டா? கிறிஸ்டலைஸ் ஆகிடும் இல்லை, இரும்பு போல்டர் மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகிறது தானே. ஐயோ நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், தூக்கத்தில் எதையாவது கனவு கண்டுட்டு அப்படியே பிடிச்சிட்டு அழுவாங்கல்ல, நான் கொடுக்கவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன், எழுதுறா கொடுக்க மாட்டேன்ற எழுந்துடுறா முதல்ல, கொடுக்கறதுக்கோ கொடுக்காம இருக்குதோ நீ எழுதுடுறாண்டா. அப்சல்யூட் சயின்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கனிஸ்மில் ஆர்கனிஸ்மல் ஸ்ட்ரக்சர் இது. அதுக்கடுத்தது வந்து இது வந்து எல்லா ஆர்கனிசம்ஸும் இதில் இருக்குது. மீன் வர்க்கம், பறப்பனை, நடப்பனை, ஊர்வனை, நீர் வாழ்வனை, நிலத்தில் வாழ்வனை, அப்படி பத்தாவது வந்து பாப்புலேஷன். இந்த ஆர்கானிசம் வந்து ஒரு கூட்டமாக ஒரு ஆட்டு மந்தை, மாட்டு சந்தைலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது பாப்புலேஷன். இது பாப்புலேஷனல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் கீழே பார்த்தீங்கன்னா 11 ஐட்டம் வந்து கம்யூனிட்டி, ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி, கம்யூனிட்டியாக வாழுது. மான்கள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும், மாடுகள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும், சாக பட்சணிகள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும், புரியுதுங்களா? மாமிச பட்சணிகள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும், அது கூட கூட்டமாக இருக்காது, அது தன்னுடைய இனத்தோடு இருக்கும். சிங்கக்கூட்டம் இருக்கும், புலிக்கூட்டம் தனித்தனியாக இருக்கும், அது அது உள்ள ரைவல்ரி வேறு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், அதுக்கடுத்து கம்யூனிட்டி, அப்புறம் வந்து ஈகோ சிஸ்டம். மொத்த எக்கோலாஜிக்கல் சிஸ்டம் வந்து இப்படி தான் உயிர் வாழ்வனவால், உயிர் வாழ்வனவும் ஒரு செல்லிலேருந்து 6வது செல் மனிதன் வரைக்கும் கோ இன்ஹெபிட்டன்ஸ், எல்லாரும் உடன் சேர்ந்து வசிக்கணும். இங்கே தான் மெய்ஞானிகள்லாம் உணர்ந்துட்டு உள்ளுக்குள்ள அந்த செல் ஸ்ட்ரக்சரையோ செல் மெமரியோ கடக்கிறாங்க. மனத்தை கடக்கணும்னா செல் மெமரியை கடக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த உடம்பு இல்லைன்றது ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற அவர் உடம்பும் உங்கள் மனசுக்கு ஒரே காட்சி தான், புரியுதா? உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் நினைக்கிற அதே காட்சி தான் அவர் உடம்பை பற்றி உங்கள் மனசை நினைக்கிற காட்சி. அப்படின்னா என்ன, உங்கள் மனசில் நீங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க, நான் வந்து கார்த்திக்கு இங்கே வந்திருக்கேன், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னும் போது அதே மாதிரி தான் தேவனும் வந்திருக்காரு. அதுவும் ஒரு எண்ணம், எண்ணமும் வீடியோவும் ஆடியோ எல்லாமுமே வந்து ஃபீலிங் சேர்ந்த காட்சிகள் எல்லாமுமே மனத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் அ ரிஃப்ளெக்டிங் மெக்கானிசம். இதுதான் ஃபஸ்ட்டு உண்மை, அடிப்படை உண்மை. என்ன மனம் வந்து, மனன்றது மனுஷங்கிட்ட இருக்கிறதுன்றதுக்கு என்ன இது, எண்ணங்கள் போகாது, எண்ணங்கள் கொண்ட காட்சிகள் நீங்காது. ஏன்னா அது வந்து செல் மெமரியில் மனமா இது உடம்பாவே உட்காந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னுடைய நண்பர் தேவ், நான் என்னுடைய நண்பர் கார்த்திக், நாங்கள் இருவரும் சேர்ந்து தேடும் ஆன்மீகம், எல்லாத்துக்கும் வேல்யூஸ். சரிங்களா? இப்படி சேர்ந்து உருவான அந்த ஸ்ட்ரெல் ஸ்ட்ரக்சரு
நீங்கள் இந்த சயின்டிஃபிக்காக ஏன் விவரிக்கிறேன்னா, இட் ஹேஸ் எ சயின்டிஃபிக், பக்கா சயின்டிஃபிக் பேசிஸ் அன்பஞானம், புரியுதுங்களா? அதை இது நாள் வரைக்கும் சொல்லலை, நம்ம சொல்லி ஆகணும், புரியுதுங்களா? சொல்லி தைரியம் கொடுத்து நான் வந்து மையன்ன ரொம்ப ஈஸி, விளங்கின பிறகு ஈஸி. நான் வந்து உண்மையான நான் இல்லை அப்படி தெரிஞ்ச பிறகு ஈஸி தானே, கரெக்டா? ஆமாம், ஈகோ சிஸ்டம். அதுக்கப்புறம் வந்து 13th ஐட்டம் வந்து பயோம், அதாவது பயோஸ்பியர். அங்கங்கே அப்படியே லேண்ட் மாஸ் பூரா, லேண்டு ப்ளஸ் கடல்கள், ஓஷன்ஸ், 7 ஓஷன்ஸும் நம்ம இருக்குன்றாங்கல்ல. அப்புறம் வான்வெளி மண்டலம் கூட, அஞ்சு பூதங்கள் எங்கே இருக்கோ அது பூரா வந்து ஈகோ மண்டலங்க, ஈகோ ஈகோ சிஸ்டம்ங்க. 5 எலிமெண்ட்ஸுங்க, ரைட் ஃப்ரம் ஸ்பேஸ் டவுன் டு எர்த். ஸ்பேஸு, ஹீட்டு, ஏரு, வாட்டர், எர்த்து, புரியுதுங்களா? இது எல்லாம் பயோ சிஸ்டத்துக்குள்ள லேண்ட் மாஸு, ஓவர் சி, எல்லாத்துலேயும் அட்மாஸ்பியர் மாதிரி இருக்கிறதும் பயோஸ்பியர். இதுக்கு இந்த பயோமுக்கு அடுத்தது வந்து பயோஸ்பியர். அப்படின்னா என்ன? உயிர் கோள மண்டலம், கோளம்னா ஸ்பியர். இது வந்து பாப்புலேஷனல் ஸ்ட்ரக்சர், இதுக்கு கீழே இந்த 4 ஐட்டம். இது வந்து ஆர்கனிஸ்மல் ஸ்ட்ரக்சர், அது செல்லுலார் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நாம் கோட்டை விட்டு விட்டோம். ஆட்டம்லேருந்து அது மாலிக்யூல் ஆகும்பொழுது, மேட்டர் மாலிக்யூலாக இருக்கிற வரைக்கும் ஓகே, தண்ணியாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, மரமாக இருக்குது, குப்பையாக இருக்குது, டஸ்டர், ஓகேப்பா. லைஃப் வருது இல்லை, அங்கே பார்த்துருக்கணும்ல, டிஎன்ஏ எங்கேருந்து வருது? டிஎன்ஏன்றது என்ன? மரபணு செய்தி. அப்போ நம்ம என்னன்னா, அந்த ஒதுக்கிற இடத்துல தான் போகணும். ஒதுக்கிற இடம் எங்க அது? எல்லாம் மைண்டுன்னு சொல்கிறோம், வேற இங்கேயே கிடையாது. இதெல்லாம் ஃபிசிக்கல், கரெக்டா? இதெல்லாம் ஃபிசிக்கல், டிடெக்டபிள் பை பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப்ஸ். இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து உள்ள வயிற்றுக்குள்ளெல்லாம் இது விட்டு, லேப்ரோஸ்கோபிக்காக விட்டு எல்லாம் பண்ணுறாங்கல்ல. எங்கேருந்து வேற பண்ணுறாங்களே, அதுவும் கம்ப்யூட்டர்லேயே பண்ணுறாங்கல்ல. லண்டன்லேருந்து உட்காந்து இங்கே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி கிட்டதான், சரிங்களா? அந்த டாக்டருக்கு அவர் எதிர்க்க பண்ணி காமிக்கிறார், இந்த இடத்துல இப்படி போடு, இப்படி ஸ்டிச் போடு, இப்படி ஓப்பன் பண்ணு, ப்ளீடிங் எப்படி நிறுத்து அப்படின்னு. லண்டனில் உட்காந்துட்டு இருக்கிற டாக்டர் இங்கே உட்காந்து, இங்கே இருக்கிற அப்பலோவில் பண்ணுறாரா இல்லையா? எல்லாம் நம்ம டெக்னாலஜியில் ஊடகங்களெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு எதுக்கிடா இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம், யாருக்கிடா பண்ணிட்டுருக்கோம், அந்த உயிர் எங்கேருந்து வருது, ஏன் விட்டோம்? ஆன்மீகம் உயிர் சம்மந்தப்பட்டதா இல்லையா, கரெக்டா? அல்டிமேட்லி எவ்ரி திங் பாயில்ஸ் டவுன் டு ஃபியர், கரெக்டா? உயிர் பயம் தானேங்க. எனக்கு வந்து பணம் கம்மியாக இருக்குது, அவர் 3000 கோடி வச்சுருக்காரு, ஐயோ நான் என்னைக்கு 3000 கோடி அடையிறது, அவன் 3 ரூபாய் இல்லாமல் இருக்கான். ஸோ எல்லாம் ரிலேட்டிவ் பயம் தானே. 3000 கோடி காரணோட பயந்து 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 சுத்துட்டுருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி செல்லில் ஏறின பயம் தானே, செல் மெமரியாக ஏறின பயம் தானே. ஏதோ ஒரு வயசில் திடீர்னு பயங்கர பெருக்கமாக பெருகி எண்ணெய் கூட்டங்களாக வந்து தாங்க முடியாமல், காரணம் இந்த உடம்பு தான், இவன் தான் நினச்சி, இது பாவம், அது நீ பெத்த குழந்த மாதிரி, கரெக்டா? உன்னுடைய நஷ்டத்துக்கு, உன்னுடைய கடனுக்கு உன் குழந்தை கழுத்தை முறிப்பியா? அப்படி தான் உங்க கழுத்தை முறிக்கிறது, கரெக்டா? இன் வாட் வே திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் சொல்லுங்க. மனித சமுதாயமே பண்ணிட்டோமா இல்லையா, கரெக்டா? மற்ற மேல கோவம் வந்தா என்ன பண்றோம், அவன் உடம்ப சுட்டு கொள்ளும், கரெக்டா? ஐயோ என் பொருளை திருடிட்டான், என்ன இது பண்ணிட்டான், ஏமாத்திட்டான், என்னை காயப்படுத்திட்டான், நான் அவனை விட மாட்டேன், அவன் 4 அடி கொடுப்பேன் அப்படின்னு. நீங்கள் அடிக்கிறது உடம்பு தானே, செல் ஒன்லியே ஊடகம் இல்லை, உடம்பு ஏன் அடியை வாங்கிக்குது? அந்த அனுபவம் உணர்ச்சி வந்து அதை அனுபவிக்கணும்னு இருக்கு, அதுதானே உணர்ச்சி, வலிக்கணும்னு இருக்கு.
இந்த காமெடி படத்தில் அவேஷன் வீகில் இப்போ எவ்வளோ சொல்லுது அப்படின்வான். அப்படியே பார்த்துட்டு ரெண்டு எது கேட்குறேன்னுவான். இல்லை கரெக்டாக சொன்னேன்னா தெளி வச்சு அடிக்கிறதுக்கு தான் வான். ஏன்னா மொத்த 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 மொத்தத்தையும் அடித்தா அது மயக்கம் போட்டு விழுந்த பிறகு எத்தனை அடி அடித்தா இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா மயக்கம்னா அன்கான்சியஸ், தெர் இஸ் நோ பர்சன் இன்சைட் டு அண்டர்கோ தட் பெயின், கரெக்டா? அதனால் வந்து தெளிய வைக்கணுமா இல்லையா? அதனால தான் தூக்கு போடுறது கூட என்ன பண்ணுவாங்க, ஜுரம் இருந்தால் கூட தூக்கு போட மாட்டாங்க, நாலு நாள் தள்ளி போட்டுருவாங்க. டெம்பரேச்சர் கரெக்டாக வந்ததா, 97.8 98.4 கரெக்டாக வந்ததா, ஜுரம் இல்லையா, ஓகே நாளைக்கு இது பண்ணுங்க தூக்கு நிறைவேற்றுங்க, தெரியுமா? ஆமாம், அவன் ஜன்னியில் அப்படியே கிடந்தா வச்சுங்க, தூக்கு போட்டான் என்ன, ஜன்னியில் கிடந்தான், ரெண்டும் ஒன்று தான் அவனுக்கு. அது ஃபுல்லாக உணரணும். வேறு நாடுகளில் வந்து சவுக்கால் அடிப்பாங்க, 100 கசையடின்னு கொடுத்துருப்பாங்க, 10 இவன் சுருண்டு விழுந்துட்டான்னா மேலே கண்டினியூ பண்ண மாட்டாங்க, 11 மீதி 90 அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. மருந்தெல்லாம் போட்டு அந்த எந்த இடத்துலலாம் நல்ல விளாடலாம் விழுந்ததோ அதெல்லாம் போட்டு நல்லா தெப்பாகிட்டே இருக்கப்பா, ஓகே வா, புரியுதுங்களா? ஆனால் 90 அவன் எஸ்கேப் ஆக முடியாது. இதை வந்து நம்ம ஆட்டோவாக பண்ணுறது பேர் நம்ம பிறவி எடுக்கிறது, புரியுதுங்களா? ஆமாம், ஒன்றும் தலைகால் புரியாத நம்ம வேண்டி வேண்டி வாங்கிக்கிறோம் தட்டரிய, அதில் வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வேற, இதில் யார் புல்லன்னு நிற்கிறாங்க வேற, புரியுதுங்களா? இதில் ஜெயிக்கிறவன் யாரு முதல்ல? லோடு ஏற்றுறது நம்ம தாங்க. பிகாஸ் ஆஃப் வி ஹவ் இக்னோர்டு, வி ஹவ் இக்னோர்ட் டு இன்வெஸ்டிகேட். அந்த சைடு உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இதெல்லாம் நல்லா பிக் பேங்குக்கு எல்லாம் போகிறாங்க, எல்லாத்தையும் போகிறாங்க, லேப்ரோஸ்கோபிக் வச்சு உள்ளுக்குள்ளேருந்து எழுத்து அதை கட்டிடுப்பா, முதல்ல பில்லு கட்டுப்பா, இது பண்ணாட்டி நீ காலி பண்ணால் வேறு விதமாக காலி, -5 லேக்ஸ், புரியுதா? புரியுதா? பணத்தாலே நீ காலியாக, உயிரால் காலி ஆகணும், பணத்தால் கையில் ஆகணும், எதுக்கு நீ பயப்படுற நிறைய அப்படின்னு நான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கடன்பட்டாவது என்னை காப்பாற்று பண்ணுவோம், புரியுதுங்களா? ஏழை கூட என்ன பண்ணுவான், அம்மா எனக்கு எப்படியாவது ஆர்ட் இது பண்ணிவிடுமா, நான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு பையன் சொல்லுவான். சரி, இன்னும் 5 லேக்ஸை வாங்கி அவங்க கட்டி, இது இது வந்து எல்லாமுமே ஃபீலிங்ஸுக்கு நடக்குதா இல்லையா? எல்லாத்துக்குமே அந்த 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 வியாபாரி, அந்த மருத்துவம்ன்ற வியாபாரம் வியாபாரமாக தானே பார்க்குது, கருணை இல்லாமல் தானே பார்க்குது. ஏன் உயிர், உயிரினுடைய உண்மையை கண்டுபிடிக்காதனால உயிரே வந்து ஒரு வியாபார தந்திரமாக ஆயிடுச்சா இல்லையாப்போ, கரெக்டா? கரெக்டுங்களா? இவன் இதுலேருந்து தப்பிக்க முடியாது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான், முதல்ல அங்கே கட்டிட்டு டோக்கனை போட்டு வா இல்லையா? அதை பண்ணுறதும் அந்த செல் மெமரியிலேருந்து வந்த புத்திய மனம் தானே. எல்லா அபிமானத்தையும் கோட்டை விட்டோம்ல, மனிதாபிமானத்தை ஃபஸ்ட்டு கோட்டை விட்டோம்ல, அன்பை கோட்டை விட்டுட்டோம்ல. எப்போ வந்து உங்களுக்கு தனியாக உங்களுக்கு அந்நியமாக ஒரு எண்ணம் எழுந்து எனக்கு இது கிடைச்சாகணும் அப்படின்னு கோபமாக நினச்சிக்குதோ, நினச்சிக்கும் போது என்ன வந்து உரிமை இருக்குது அங்கே அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு, கரெக்டா? எனக்கு பணம் கிடைச்சாகணும், எனக்கு சந்தோஷம் கிடைச்சாகணும், நான் கொடுத்த காசுக்கு இப்படி இப்படியெல்லாம் அதெல்லாம் பேரம் பேசிச்சேன்னா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு புத்தி வந்து அது என்ன என்ன உடம்புல இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனாக ஃபஸ்ட்டு, கரெக்டா? கரெக்டா? அப்படின்னா பிளாட்ஃபார்மே எங்கே இருக்குது? பிளாட்ஃபார்மே எல்லாம் உதியாத நிலையிலேயே இருக்குது, எங்கே இருக்குது? தூக்கத்தில். அப்சல்யூட் ராக் சயின்ஸ் எங்கே உட்காந்துட்டு, அங்கே உட்காந்துட்ருக்கு. கிறுக்கு பிடிச்சி நீ இதில் சேர்ந்துக்கோ அதில் சேர்ந்துக்கோ, இதே புத்தியை வச்சு பயமுறுத்து, பணம் பறி, பொருட்களை உற்பத்தி பண்ணு, வியாபாரி ஆக்கு, உலகத்தையே வியாபாரமாக்கு, பணத்தை கண்டுபிடி, எவ்வளோ வருது பாருங்கள், புரியுதுங்களா? அதே உயிரினுடைய மூலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னவாக இருந்திருக்கும்? உயிர் எப்படி உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா, வாசனைகள்னால உருவாகுது, எண்ணங்கள்னால உருவாது. அங்கே எண்ணம் இருக்குப்பா, எண்ணம் இருக்குதுனால்தான்ப்பா கரு ஊற்றுருக்கா. கரு ஊறுதல் தப்பு இல்லை, எண்ணம்ன்றதுக்கு ஒரு உண்மை கிடையாது, புரியுதுங்களா? பிறவிக்கு ஒரு இருப்பு இல்லை.
ஏன் பிறந்தவனுக்கு இருப்பு இல்லை? எந்த செகண்ட்லையும் உங்களுடைய எண்ணத்தை பிடிச்சி கொடுக்க முடியல உங்களால், கரெக்டா? ஆனால் எண்ணத்தினுடைய கண்டினியூட்டி தான் உங்களுடைய பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டா? இப்போ நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிற சமயம்லாம் சொல்கிறேங்க, அந்த சமயங்கள்லாம் நீங்கள் எதுவாக இருக்கீங்க? எண்ணங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் ஃபீலிங்காக இல்லையா? ஒரு பூச்சி எங்க பயந்து பயந்து ஓடணும், ஒரு பாம்பு ஏங்க எப்ப பாரு ஓரமா போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாமான்னே பார்த்துட்டு இருக்கணும். ஐந்தறிவு இனங்கள் பூரா மனுஷனை கண்டு மிரளுதா இல்லையா? ஐந்தறிவு வரைக்கும் ஏன் பய உணர்ச்சி இன்பில்ட்டாவே இருக்குல்ல உள்ள? நம்ம கூட இருக்க வேண்டாம், ஒரு கரப்பாம்பூச்சி வெளியே வரமாட்டேன்றது பகல் வேலையில், கரெக்டா? ஏன்னா எந்த காக்கா வந்து கொத்துமோ, எந்த சேவல் வந்து கொத்துமோ, எந்த கோழி ஊத்துமோ, எந்த பறவை வந்து கொத்துமோ, கரெக்டா? அப்படின்னா உள்ளுக்குள்ள இன்கிரைண்ட் வித் ஃபியர் தானே, அதுவும் சொல்லுதானுங்க. அதோட டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏ எல்லாம் ஒண்ணு, தாவரத்திலேருந்து ஆறாவது அறிவு கொண்ட மனுஷன் வரைக்கும் லிவிங் செல்லுக்கு எல்லா டிஎன்ஏவும் ஒரே செய்தி தான். ஆனா மனுஷனுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனத்தினுடைய உபயோகமே என்ன? ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானே யார், நான் அவன் உணரலைன்னா நீங்கள் வந்து அவனுடைய இந்த வாழ்க்கையே வந்து பேஸ்லெஸ், பிளாட்ஃபார்ம்லெஸ், அடிப்படையில் ஆதாரம் நிற்கிறதுக்கு, பேசுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, புரியுதுங்களா, வாழறதுக்கு. ஏன்னா தெரியாது, விலாசம் இல்லையே, உண்மையான விலாசம் இல்லையே, ஆங்கரிங் இல்லையே. ஆங்கரிங் இருக்கா? எண்ணங்கள் கொடுக்குதா? எண்ணங்கள் பொருளை நோக்கி தானே ஓடுது, பொருளை நாடுபவனா தானே ஓடுது, திருப்தியை நாடுபவனா தானே ஓடுது. அறிவை கூட ஏன் நாடணும்? அறிவு கூட ஏங்க நாடணும் இல்லையா? இல்ல சுட்டறிவு தானேங்க, பொருளை பத்தியும் உலகத்தை பத்தியும் தானேங்க, இதெல்லாம் கூட சயின்ஸ் தானேங்க. இது என்னதுங்க, இது என்னத்துக்கு உபயோகப்படுவது? மெய்ஞர்கள் நேரம் பார்த்துட்டாங்களே, இதை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஆனா இப்படி போய் மயம் கிடக்கப்பா, அங்க மயம் கிடக்கிறதுக்குள்ள ஏதானு இருக்கா சொல்லுன்னு கேட்கறேன். இது மூலமாகவும் கேட்கறேன் நான், புரியுதுங்களா? இது மூலமாகவும் விழிப்புணர்வு கொண்டு வரேன், கரெக்டா இல்லையா? நீ எதையோ நம்பின் இருக்கல்ல, பௌதிக உயிரை டாக்டர் காப்பாத்துவான், என்னுடைய பணம் காப்பாத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்கேருந்து வருது, யாரோடது? உன்னோடதா? நீன்றவனே யாரு? உன்னுன்றது என்ன ஸ்ட்ரக்சர் அங்க? எண்ணமா உன்னோடது, உணர்ச்சியா உன்னோடது? எல்லாம் அவர்கிட்டையும் இருக்கு, இவர்கிட்டையும் இருக்கு, உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் 79 கோடி மக்கள்கிட்டையும் இருக்கு, கரெக்டா? மனித இனம் மனித லிவிங் ஆர்கானிசம் தானே, எல்லா உணர்ச்சிகளும் ஒன்னா தானே இருக்குது. எல்லாரும் கருவூரை பெற்று தானே பிறக்கிறாங்க. ஆனால் கருவுறுதுல இங்கே நடக்கலைன்றதுக்கு இந்த விஞ்ஞானம் சொல்லாத, மெய்ஞானம் இப்போ சொல்லுது இல்லை, விஞ்ஞானத்தை பொருத்தி காமிச்சு சொல்கிறேன் இல்லை, நான் சொல்கிறேனா இல்லையா, யாராக சொல்கிறேனா இல்லையா? எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க்குனால என்ன, உயர்ந்த ஸ்பார்க்குனால ஃபஸ்ட்டு உயர்ந்த ஸ்பார்க்கு தனியாக பௌதீகத்தில் இல்லை. ஏன்னா வெளிச்சுட்டு இருக்கிற மனுஷன் அவன் தன்னை யோசிச்சாதான் அவன் மனுஷனாவே நினைக்கிறான், கரெக்டா? உறவு கொண்டாதான், பொருளோட உறவு கொள்ளணும், டைமோட உறவு கொள்ளணும், தன்னுடைய இடத்தோட உறவு கொள்ளணும், உறவினர்களோட உறவு கொள்ளணும், தன்னுடைய சுட்டறிவோட உணவு கொள்ளணும். நான் என்னுடைய இது எல்லாத்தோடையும் நான் உறவு கொண்டு இருக்கணும், கரெக்டா? எண்ணங்கள்ல சரி எங்கிட்ட இருக்கு போய் வாங்கி போ, வீட்டில் இருக்கு போ அப்படின்னு ஏன் சொல்றோம்? அப்படி வந்து அந்த அதிகாரம் நான் வந்து காமிக்குதா இல்லையா? அவர்கிட்ட யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தன்னை நினைக்க வைக்குதா இல்லையா? ஸோ எல்லாம் பாவனை. அதனால தான் தலைப்பே இதை கொடுத்தோம், நான் பாவ அகந்தை உணர்ச்சியை பிரித்து காட்டுதல். அது எங்கேருந்து பிறக்குது? மாலிக்யூல் வந்து ஹெரிடிட்டரி மெசேஜஸ் டிஎன்ஏ. குமரேசன் இந்த இடத்த வந்து கொஞ்சம் தொடங்க.
இதுதாங்க டிஎன்ஏ. மரபணு செய்திகள், இந்த பயோஸ்பியர் பூரா மரபணு செய்திகள். நியூக்ளியிக் ஆசிட்ங்க. இதோ நீங்களே சிஎல்இஐசி சிஎல் எல் கேப்ஸ் போட்டுருங்க. அது நீங்கள் தண்ணி போடுறதுனால எழுதாது, அது தொடர்ந்து இஐசி தானே. ம், சிஎல்இஐசி ஆசிட் டிஎன்ஏ. அது வந்து அந்த டி ஆக்சிரைபோ நியூக்ளியிக் ஆசிட்ன்ற டிஎன்ஏ செய்திகள் பயோசுப்பியர் பூரா வியாபிச்சு கிடக்கு. காற்று மண்டலத்துலேருந்து, தண்ணியிலேருந்து, மண்ணிலேருந்து, மண்ணிலேருந்து ஒரு விதை மழை விடுதுன்னா டி ஆக்சிரைபோ டிஎன்ஏ செய்தி. இந்த டிஎன்ஏ கோட்ஸை தான் நம்மளுடைய மருத்துவ விஞ்ஞானம் இவங்க கூட ஒர்க் பண்ணாங்க. டிஎன்ஏ ப்ராஜெக்டில் இவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணாங்க. இந்த மனிதனுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ 6000 ஷீட் வந்தோமோ ஃபுல்லா, அதுல வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கும். சிஜிடிஏன்ற கெமிக்கல்ஸ், கெமிக்கல் பேசிஸ்ல மாறி மாறி வரும். இந்த நகத்துக்கு ஒரு செய்தி இருக்கும், அந்த ஒரு செல்லே இதை வச்சிருக்கோம். முதல்ல அம்மா வயதுல கன்சீவ் வரும் தெரியுங்களா. ஆனா அதெல்லாம் நம்ம வரது வந்து இண்டிவிஜுவலா வரும். கார்த்திக் இஸ் பார்ன் இண்டிவிஜுவலி, பட் த்ரூ ஹிஸ் கார்மிக் பேக்ரவுண்ட், டூயர்ஷிப் பேக்ரவுண்ட். நீங்க செய்பவரா வாழ்ந்திருக்கீங்கல்ல போன பறவைகள்ல, எல்லாத்துலயுமே நம்ம செய்பவரா இருக்கும், ஃபர்ஸ்ட் வாழ்பவரா இருக்கும். ஒரு உணர்ச்சி பயமா இருக்கும்போது அந்த உணர்ச்சியே வந்து நம்ம திருப்தி உருகிறோம் இல்லாட்டி குறையுறுகிறோம். அந்த உணர்ச்சி சும்மா விடுறது இல்லை, அங்க மைண்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு வெஜிடபிளை ஒரு வாரம் வச்சுட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டீகே ஆகுது இல்ல, பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது இல்ல. அப்படின்னா என்ன, எதுவும் சும்மா விடுறது இல்லைங்க. இந்த இது பூரா சப்அட்டாமிக் லெவல் பூரா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது பேரறிவு மனம் மூலமாக, இன்விசிபிள் மனம் மூலமாக, விசிபிள் குவாண்டம் ஃபீல்டுல அந்த ஆப்பிளை வந்து கெடுக்க வைக்கிறது. புரியுதுங்களா? கொஞ்சமா. அதாவது அந்த பேரறிவு பேர் இருக்கு, அதோட சந்நிதியில வந்து நீங்க வந்து மனுஷனா இருக்கிறவன் வந்து நானும் தெரிஞ்சுட்டே ஆகணும். நான்னுடைய ஃபார்மேஷனு எக்ஸிஸ்டன்ஸு, அது வந்து தினம் தினம் 24 ஹவர்ஸ் ஸ்பேனில் மறைஞ்சு போகிறது, அப்புறம் ஒரு நாள் வந்து இறப்புன்னு போகிறது, இதுக்கெல்லாம் பேசிஸ் வந்து அவன் வாழ்வாக நான் இருந்துட்டுனான்ல. ஸோ அந்த இடத்துலயே விடைகள் இருக்கு. வாழ்வாக தானே இருந்து போக முடியும், கரெக்டா? வாழ்வாக எதுவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், பணம் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு அந்த எண்ண ஓட்டங்களை வந்து நீங்க பணம் மூலமா, உறவுகள் மூலமா, புரியுதுங்களா, ஒரு தேசம் மூலமா, பொருள்கள் மூலமா, இதெல்லாம் சாஸ்வதம் நினைச்சுக்கிட்டே அதோட உண்மையே தெரியல, புரியுதுங்களா? அதெல்லாம் ஜட பொருள் தெரியல. இவன் தான் அதோட வச்சிருக்கானே தவிர அது கொஞ்சம் கூட இவனோட ஒண்ணுமே வச்சுக்கலன்னு தெரியல, புரியுதுங்களா? இன்க்ளூடிங் உடம்பே இதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன், நம்ம கிட்ட 5000 கோடி இருக்கு, அதனால பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி போய் நின்றுப்பாரு, உட்காருவாரு, எப்படி சாப்பிடறோம் அப்படி போடுவாரு. பார்த்துட்டு இருக்கிறேன் என்னத்தை பார்த்துட்டு இருக்காருப்போ. சோ அந்த உடம்பை விட்டு கொடுக்க தயாரா இருக்கு. ஏன்னா அது வந்து மனத்தினுடைய வேற விதமான அனுபவம் இருக்கு. இங்க போய் நீயா பைத்தியகாரத்தனமா கண்டுபிடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். நீ வந்த பர்பஸ் இது கிடையாது. நீ வந்து பர்பஸ் வந்து நீ எங்க இருந்து நீ பாக்குறதுக்கு, அதுக்கு உடம்பு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் ப்ரெஷரே என்ன தெரியுமா, மனுஷ உடல், உயிர் உடல், சரிங்களா? சோ அதை பாக்குறத விட்டுட்டு நீ வந்து பணத்தை என்ன காப்பாத்திக்கிறதுக்கு, அந்த உடலை காப்பாத்திக்கிறத போய் நீ என்ன காப்பாத்துக்கிறதுன்ற, உடலை நீ எவ்வளவுதான் காப்பாத்தினாலும்
அது மண் வீடு, பயங்கர காத்தடிச்சாலே விழுந்துடும், புரியுதுங்களா? மழை அடிச்சா கேட்கவானா? அந்த மாதிரி ஒரு வீடு இருந்துதானே தெரியாம போயிடும், புரியுது? அப்படிதானே இருக்கு. நீங்க இறந்து போனவர்கள் எல்லாம் பாருங்களேன், நம்மளுடைய உறவுகள் எத்தனையோ பேர் போயிருப்பாங்க, தாட்டுல கூட இல்லை. ஆனா அவங்களோட வாழும் பொழுதும், நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கும் போதும், நம்மளோட தாட்டெல்லாம் நம்ம சும்மா சூப்பரா சத்தியமாலாம் நினைச்சுக்கிட்டு, அதெல்லாம் சாதிக்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு, கரெக்டா? எல்லாம் டிஎன்ஏவோட செய்தி ஆட்டம் போட்டுட்டு இருக்குப்பா உள்ள. டிஎன்ஏ சொன்னீங்கல்ல, அப்ப என்னோட டிஎன்ஏல வந்து சயின்ஸ் மூலமா அந்த டிஎன்ஏல வந்து எத்தனை ஜெனரேஷனுடைய பதிவுகள்லாம் அதுல இருக்குங்களா? கம்ப்ளீட் பாஸ்ட். எத்தனை ஜெனரேஷன் அந்த மாதிரி இருக்கா? இத்தனை அத்தனை கிடையாது. அதான் சொல்றேன், நீங்க ஒன்னே ஒண்ணு யதார்த்தமா கேக்குறீங்க. நம்மளுக்கு வந்து இது 2019 ஆகஸ்ட் 18ஆம் தேதியா, 18 வெளியில அந்த இருக்கிற ஸ்பேஸுக்கு, இப்ப இந்த ரூம்ல இருக்கிற ஸ்பேஸுக்கு, இந்தியாவில் இருக்கிற ஸ்பேஸுக்கு, நீங்கள் விட்டுட்டு வந்த மலேசியா ஸ்பேஸுக்கு, எதுக்காவது இந்த மாதிரிலாம் தேதி நம்பரு எதானு இருக்கா? என்ன நம்பர் உண்மை இல்லை. அடிப்படை ஃபஸ்ட்டு பேஸ் இருக்கணும்ல நம்மளுடைய எண்கணிதம், நம்பரை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிற கூத்து, புரியுதுங்களா? நம்ம பேங்க் பேலன்ஸஸ்லாம் சும்மா நினைப்பு தானங்க. கரெக்டா? என் பணத்தால நான் கட்டின வீடு அப்படின்னா, நீங்க அந்த வீட்டில் தூங்கினாலும் சரி, வெளியில தூங்கினாலும் சரி, வீடும் ஃபர்ஸ்ட் நீங்களே இல்லையா? கரெக்டா? எப்படி வெளியில இருக்கிற இந்த பிரதேசமே வந்து எந்த அதுக்கு வந்து எந்த அறிவும் கிடையாது, கரெக்டா? ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவா சுட்டறிவு இருக்கிற ஒரே பீயிங் வந்து மனிதன் தான். ஆப்ஜெக்டிவ்னா என்னங்க? நீங்க பாக்குறது மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க மனசுல, கேட்கறது மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் வந்து முகர்றது தொடர்றது, 5 உணர்ச்சிகளை தவிர காலத்தையும் தேசத்தையும் கூட இழுத்துக்கிறீங்க. அப்ப ஏன் இதெல்லாம் ஏன் இழுத்துக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னாலும், இழுப்புவனா நீங்க இருக்கிறத மத்தோட நீங்க விசாரிக்கிறது விட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்குறவன் எவன்பா? கண்ணு பாக்குது, மனம் பார்க்க வச்சது, புத்தி பார்க்க வச்சது. ஆனா உண்மையில புத்தி எங்கேருந்து வந்தது? சாஸ்வதமான உண்மையா இருந்தா உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. 40 வயசு 9 மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்த நீ? நேத்தி ராத்திரி தூக்கத்துல எங்க இருந்த? மத்தியானம் கொஞ்ச நேரம் அப்படி அசந்தோமே, பிளேன்ல கொஞ்ச நேரம் அப்படி அசர்றோமே வரும்போது, அப்பெல்லாம் எங்கப்பா காணாம போயிடுறீங்க நீங்களா? மொத்தமா வந்து குழப்பறீங்க, அதோ கதி விசாரிச்சா அதோ கதியா விட்டு போறீங்க. கரெக்டா? கரெக்டா?